Hare Rama, Hare Rama.
श्रीमद्भागवतं की जय श्रीमद्भागवतं की जय सर्वशास्त्रादि पीयूषा सर्ववेदैकसत्पदा सर्वसिद्धान्तरण्नाड्या सर्वलोकैकदृक्पदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्या श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाठाय प्रेमवर्षक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तुते मदेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तुते साधु साधु दादायि नती नीचोतचाकर आनमुंशकदाशृण्वां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुराः ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय बुतले श्रीमते भक्तिविकासस्वामीति नामे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय बुतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामे नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योऽन्तः प्रविश्यमायमां प्रसुप्तां सञ्जीव्यत्यखिलशक्तिधरस्वदां न अन्यां सहस्रतरणश्रमत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान्तुर्भूतवैरिबलवन्मातङ्गमाद्यद्घटा कुम्भोच्चाद्रिविपाटनादिकपटु प्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकरा धारिदारातिदूरप्रत्वस्तत्वान्तशान्तप्रवृत्तमनसा भाविता भूरिभागैः जन्मादिशेतोन्मयादिजलसत्तर्देशोभैक्यस्वरार्थेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमतामिता विनिमयो यत्र त्रिशब्दो मृषा धाम्नस्वेन सदा निरस्तगुहं सत्यं परं धीमहि धर्मप्रोदितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तुसुलभं तावत्त्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किम्बात् परैरीश्वरः सत्यो हृत्यावृत्तिकृतिभिः शुश्रूषविस्तच्छनात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुगादवृत्रसंहितं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः गुरुभावुकाः हरे कृष्ण எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம உத்தவ கீதையினுடைய 34வது நாள் இருக்கும். 18வது அத்தியாயத்தை நேற்று வரைக்கும் பூர்த்தி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 19வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். நேற்று ரொம்ப சீக்கிரமாக முடிச்சதுனால அந்த கடைசியில் கிருஷ்ணர் என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டோம். அதனால் அந்த விஷயத்தை மட்டும் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம வகுப்புக்கு போக ஆரம்பிக்கலாம். ஸோ நேற்று அவர் கிருஷ்ணர் சன்னியாசிகளுடைய குணங்களை தர்மங்களை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சன்னியாசிகள்லேயே மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பரமஹம்ச நிலையை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அந்த பரமஹம்ச நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், அதுக்கு மறுபடியும் ஈடு கட்டுற மாதிரி, ஓ பரமஹம்சர் இப்படி இருப்பாங்க அப்படின்னா நம்ம கூட அப்படி நடந்துட்டு நம்மளும் பரமஹம்சர் ஆகிடுவோமா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணலாம், அந்த பரமஹம்சர்களுடைய நிலையை ஒரு சில நகல் பண்ணிவிட்டு அவங்களும் அந்த மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் அந்த நிலையை மாற்றி பேசுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பரமஹம்சர்கள் எப்பயுமே என்னை போலவே நடந்துக்கிறாங்க. எப்படி எனக்கு வந்து எந்த விதமான கர்மமும் கிடையாதோ, எனக்கு எந்த விதமான செயலும் விதிக்கப்படலையோ, வேதங்களில் எனக்குண்டு விதிக்கப்படக்கூடிய செயல் அப்படின்னு எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், எல்லா விதமான கடமைகளையும் எல்லா விதமான செயல்களையும் நான் ஈடுபடுறேன். ஸோ அதே போல் என்னுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய, என்னுடைய தூய பக்தர்களாக இருக்கக்கூடிய அந்த பரமஹம்சர்கள் என்ன பண்ணுறாங்க, என்னை போலவே எல்லா விதமான தர்மங்களையும் ஈடுபடுறாங்க. காலைல எழுந்திருக்கிறது, குளிக்கிறது, தூய்மையாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமான காரியங்களும் அவங்களும் ஈடுபடுறாங்க. ஏன்னா தனக்காக இல்லை அப்படின்னாலும் மக்களுடைய லோக சங்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை வழிகாட்டுறதுக்காக அதை என்ன பண்ணுறாங்க, அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸ்ரீல பிரபுபாதருடைய உதாரணத்தை பார்த்தா நம்மளுக்கு இது நல்லாவே புரியும். ஸ்ரீல பிரபுபாதர் எப்படி இருக்கார் அப்படின்னா, அவர் வந்து சன்னியாச ஆசிரமத்தில் இருந்தாலுமே கூட அந்த சன்னியாச ஆசிரமத்தினுடைய தர்மத்தை அவர் கடைபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறார், அந்த தர்ம ஆசிரமத்தை, அந்த ஆசிரம தர்மத்தை அவர் அவ்வளோ சிறப்பாக கடைபிடிக்கிறார். ஒரு சில சமயம் சில பிரபுபாதர் வந்து ஆரம்ப காலத்தில் கோயில்கள்லாம் இருக்க, சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்க பொழுது காலையில் எந்திரிச்சு வந்து பார்ப்பாரா, ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு வந்து பார்ப்பாரா அந்த ஆசிரமத்தில் வந்து பார்க்கும்போது எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்களோ, எல்லா பிரம்மச்சாரிகளும் தூங்கிட்டு இருப்பாங்களோ. ஸோ அப்போ பிரபுபாதர் வந்து எல்லாத்தையும் தட்டி எழுப்பார், எழுப்பிட்டு போய் எல்லோரும் குளிச்சுட்டு மங்களாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நேற்று நைட்டு வந்து அவ்வளோ சேவை பண்ணிட்டு வந்தோம், இல்லை ஜென்மாஷ்டமி முடிச்சு நாங்கள் சேவையில் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பிரபுபாதர் ஒத்துக்க மாட்டார்.
இந்த வயசான காலத்தில் நான் இவ்வளோ சேவை பண்ணிட்டு இருக்கேன், ஏன் உங்களால் முடியாது, எந்திரிச்சு சேவை பண்ண வாங்க, எந்திரிச்சு கால மங்களாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். என்ன விஷயம் அப்படின்னா, சில பிரபுபாதர் உண்மையில் மங்களாரத்தி மங்களாரத்தி வந்து அவருக்கு அட்டன் பண்ணும் அப்படின்ற ஒரு நியமனமும் கிடையாது. ஏன்னா அவர் அந்த நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கார். இப்போ இருந்தாலும் என்ன பண்ணுவார், தினமும் மக்களுடைய அதாவது பக்தர்களுடைய எடுத்துக்காட்டுக்காக என்ன பண்ணுறார், தினம் சரி அவர் வருவார், அவர் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவார், அட்டன் பண்ணுவார். ஸோ அப்படி அட்டன் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. அதே போல் ஒரு முறை அவர் ஒரு சில சன்னியாசிகளோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தங்கை பிஷிமா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தங்கை சீல பிரபுபாருடைய தங்கை ரொம்ப வயசானவங்க, அவங்க பிரபுபாரை பார்க்கறதுக்காக அந்த அறைக்குள்ளே வராங்க. ஸோ வரும்பொழுது சில பிரபுபா என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேர் பெங்காலியில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் பெங்காலில் பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகள் என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு வெளில போக ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எந்திரிச்சு வெளில போக ஆரம்பித்தாங்க, சரி பிரபுபா பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகும்போது சில பிரபுபா கேட்குற, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருக்க பிரபுபா, நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பிரபுபா சொல்கிறார், உட்காருங்க இங்கே உட்காருங்க, நான் தனியாக விட்டு போகாதீங்க. ஏன்னா சன்னியாசி எந்த ஒரு சன்னியாசியுமே தனியாக ஒரு பொண்ணு கூட எந்த இடத்துலையும் தனியாக பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா, என்னையே நான் தனியாக விட்டு போகிறீங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், சில பிரபுபார் வந்து மாயில் விழுந்துருவார், சில பிரபுபார் வந்து அப்படி பெண்கள் மேலே பற்று வந்துடுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவருக்கும் அவ்வளோ வயசாகி போயிடுச்சு, அவங்க தங்கச்சி தான், அவங்க தங்கச்சிக்கும் அவ்வளோ வயசாகி போயிடுச்சு, வயசானது அப்படிங்கிறத விட்டுருங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ பெரிய தூய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு தில மாத்திரம் கூட அந்த காமம் அப்படிங்கிறது அவங்க மனசில் கிடையாது. ஏன்னா அது நம்மளுக்கு அவருடைய பிரச்சாரத்திலேருந்தே தெரியுது. சில பிரபுபார் அவ்வளோ தூய்மையாக இருந்ததுனால மட்டும்தான் என்ன பண்ண முடிஞ்சது, இவ்வளோ பிரச்சாரத்தை செஞ்சு இவ்வளோ கிருஷ்ண பக்தி பரப்ப முடிஞ்சது. பட் அப்படியே இருந்தாலும் அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சில பிரபுபார் என்ன பண்ணுறாரு, மக்களுடைய அதாவது அவங்களுடைய சிஷ்டர்களுடைய நன்மைக்காக அவங்களுடைய உதாரணத்துக்காக என்ன பண்ணுறார், அவர் எல்லா விதமான தர்மத்தையும் கடைபிடிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு இறுதியில் ஒருத்தர் என்ன பண்ணும், நீ எப்படி வாழ்கிற, எப்படி வந்து அந்த தர்ம ஆசிரமத்தை கடைபிடிக்கிற அப்படிங்கிறத விட இறுதி இலக்கை நீ வந்து அடைஞ்சு சேர்ந்தியா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பாகவத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த விஷயம் சொல்லப்படுது, தர்ம சுனிஷ்டிதா பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசய ந உற்பாதைய எதிரதியும் ஸ்ரமயேவகி கேவலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம், தர்ம சுனிஷ்டிதா பும்சாம், மனிதர்களால் தன்னுடைய தர்மத்தை தன்னுடைய சுய தர்மமான வர்ணாசிரம தர்மத்தை ரொம்ப சிறப்பாக கடைபிடிக்கிறாங்க. தர்ம சுனிஷ்டிதா பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசய ந உற்பாதைய எதிரதியும், அப்படி தன்னுடைய தர்மத்தை அவங்க சிறப்பாக கடைபிடித்தும் அவங்களுக்கு விஸ்வக்ஷேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவான் விஷ்ணு மேலே ஒரு பற்றுதல் வரலை, இல்லை அந்த பகவான் விஷ்ணுவை பற்றி கேட்கறதுக்கான ஒரு ருச்சி வரலை அப்படின்னா, ந உற்பாதைய எதிரத்தையும் ஸ்ரமயவகி கேவலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவங்க செஞ்ச எல்லா விதமான தர்மங்களும் பிரயோஜனமில்லாத தர்மங்கள், அந்த தர்மத்தினால ஒரு புண்ணியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவத்தில் ஆரம்பத்திலே சொல்கிறார். ஸோ கிருஷ்ணர் இங்கே அந்த விஷயம் தான் பேசுகிறார். பேசி முடிச்சு நம்ம கடைசியில் ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தோம், அப்போ தான் வந்து அவங்களுக்கு பவர் கட் ஆனது. என்ன விஷயம் அப்படின்னா, கிருஷ்ணன் இங்கே ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் ஒருத்தர் இந்த பௌதீக அதாவது குருவை அணுகாமையே இந்த பௌதீக சுகங்கள்லேருந்து விடுபட்டு இந்த பௌதீக சுகங்களை அனுபவித்து அதில் கொஞ்சம் வெறுப்படைஞ்சு அந்த வெறுப்புனால அந்த துன்பத்தினால ஒருத்தர் என்ன பண்ணுறார், கொஞ்சம் அவருக்கு பற்றுமை அப்படிங்கிறது வருது. நிறைய மாதிரி நடக்கும். ஈவன் வந்து நம்ம இந்த உத்தவ கீதையில் பார்க்கும்போது அந்த பிங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேஷியை பார்த்தோம். அந்த வேஷி என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒருத்தனுக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பமானது ஒருத்தனுக்கு பற்றின்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பற்றின்மை எப்படி வேணால் வரும், ஒரு சிலருக்கு பற்றின்மை எப்படி வரும், துன்பத்தினால பற்றின்மை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம நிறைய உதாரணங்களை பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இந்த உலகத்தில் நிறைய இன்பம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்தளவுக்கு ஏமாற்றம் அடைஞ்சு அந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. ஸோ அப்படி துன்பத்தை அனுபவிக்க அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, ச்சே இந்த உலகத்தில் உண்மையான சந்தோஷம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டதால என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன அடையிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. சரி உண்மையான இன்பம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறவங்க நான் என்னோடய குருவான் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கருணையை கொடுக்குறேன், என்னுடைய கருணையை எப்படி கொடுக்குறேன், குரு ரூபத்தில் போய் கொடுக்குறேன். ஸோ அப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவித்து அதில் உண்மையான சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதில் வெறுப்படைஞ்சி அதனால் அவங்களுக்கு ஒரு விதமான பற்றின்மை ஏற்பட்டு அந்த பற்றின்மையினால் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன தேடி அலையிறாங்க, உண்மையான இன்பம் எங்கே இருக்குதுன்னு தேடி அலையிறாங்க.
அப்படி தேடி அழைப்பவர்களுக்கு நான் என்னுடைய கருணையை குரு ரூபத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதே விஷயத்தை நம்ம ஸ்ரீல பிரபுபாருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபார் முதல் முதல்ல பிரச்சாரம் பண்ணுறாரு. எங்கே பிரச்சாரம் பண்ணுறார் அப்படின்னா, ஹிப்பிக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன். அந்த ஹிப்பிக்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, உண்மையில் அவங்க இன்பத்தை இந்த உலகத்தில் எவ்வளவு அனுபவிக்கணுமோ அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு நம்ம எதெல்லாம் சுகம் நினச்சிட்டு இருக்கோமோ, எதெல்லாம் இன்பம் நினச்சிட்டு இருக்கோமோ, எதெல்லாம் வந்து மிக உயர்ந்த பொருள் நினச்சிட்டு இருக்கோமோ, அப்படிப்பட்ட பெண்களோ இல்லை வந்து போதைப் பொருட்களோ இல்லை வசதிகளோ இல்லை பெரிய பெரிய கட்டடங்களோ, எல்லா விதமான இன்பத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி எல்லா விதமான இன்பத்தையும் அனுபவித்து அதனை ஒரு சுகமும் கிடையாது, அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கே வெறுப்பு தான் ஏற்படுது. ஏன்னா இந்த உலக இன்பம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, ஒரு காணல் நீரை போன்றது நம்ம சொன்னோம். ஸோ காணல் நீரை போன்றது அப்படின்னா, ஒரு ஒரு மானானது இங்கே காணல் நீரை பார்க்குது, இங்கே பார்த்துட்டு அங்கே ஓடுது, அங்கேருந்து அங்கே ஓடுது, அங்கேருந்து அங்கே ஓடுது. ஸோ எந்த அளவுக்கு ஓட ஆரம்பிக்குதோ, எந்த அளவுக்கு தேட ஆரம்பிக்குதோ, எந்த அளவுக்கு அது வெறுப்படைய ஆரம்பிக்குதோ, அந்தளவுக்கு என்ன ஆகும், அது மேலே பட்சிமை வர ஆரம்பிச்சு சீ அப்படின்னு சொல்ல தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மேற்கத்திய மக்கள் இந்த உலக இன்பத்துக்காக தேடி 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 என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க வெறுப்படைஞ்சிட்டாங்க. ஸோ அப்படி வெறுப்படைஞ்ச பின்னாடி சரி, இதுக்கு வேற்று மார்க்கம் ஏதாவது இருக்கா, இதில் இதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா, இதை விட வேறு ஏதாவது இன்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தேடிக்கொண்டு இருக்கும்பொழுது ஸ்ரீல பிரபுபாத் கரெக்டாக அங்கே போய் சேர்ந்தார். அவங்க எதை தேடிட்டு இருந்தாங்களோ அதை ஸ்ரீல பிரபுபாத் கொண்டு போய் கொடுத்தா உடனே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் வெறுப்படைஞ்சிட்டாங்க, இந்த உலக இன்பத்தை அவங்க அனுபவிச்சு அனுபவிச்சு என்ன பண்ணாங்க, வெறுப்படைச்சிட்டாங்க. இதில் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ண முடியல, அதுலேருந்து வெளில வர முடியல. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் வெளில வர முடியல. நமக்கு இன்னும் புரியவே இல்லை, இந்தியாவில் இன்னும் அந்த விஷயம் புரியவே இல்லை. இந்தியாவில் இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த உடல் சுகம் இன்பம் இந்த பௌதிக இன்பங்கள் நம்ம இன்னும் அனுபவிக்காதனால நம்ம மனசு என்ன இருக்குது, ஓ இன்னும் இருக்குமோ, இன்னும் ஏதாவது இருக்குமோ, இதை விட எதுவும் இதை இதோ ஏதாவது சுகம் இருக்குமோ இந்த உலகத்தில், இதை விட ஏதாவது சந்தோஷம் இருக்குமோ இந்த உலகத்தில் அப்படின்னு நம்ம இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதை தேடி 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 ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மேற்கத்திய நாடுகளில் அது எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் கம்ப்ளீட் எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அனுபவிச்சுட்டாங்க. அப்படி அனுபவித்து பார்த்துட்டு இதில் இனிமேல் சந்தோஷம் கிடையாது, நம்ம வேற்று மார்க்கம் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடும் பொழுது என்ன பண்ணுறார், ஸ்ரீல பிரபுபாத் வந்து சேர்றார். வந்தவன் என்ன பண்ணிட்டாங்க, உடனே அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதான் இந்த ஸ்ரீல பிரபுபாத் சொல்கிறார். அப்படி வரவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது கிடைச்சிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குருவனுடைய கருணையானது சீக்கிரம் கிடைச்சவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பக்தியில் முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் மற்றபடி மறுபடியும் ஒரு சம்மரி பண்ணி கொடுக்குறார், எல்லாருடைய தர்மத்தையும் மறுபடியும் ஒரு சம்மரி பண்ணி கொடுக்குறார். அதாவது பிக்ஷோர் தர்மஹா சம அஹிம்சா தபோ ஈக்ஷ வனவுகஷஹா கிரகினோ பூதரக்ஷ ஈஜ்ய விஜாச்சாரிய சேவனம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விதமான ஆசிரமத்துக்கு உண்டான தர்மத்தை சொல்கிறார். அதாவது சன்னியாசிகளுக்கு சமஹ அஹிம்சா, சமஹா அப்படின்னு எல்லாத்தையும் சமமாக பார்க்கறது, அப்புறம் அஹிம்சை அப்படின்ற தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு இருந்தோம். என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு விட்டுட்டேன். என்னென்னா, இந்த பிராமணர்களோ இல்லை வந்து பிரம்மச்சாரிகளோ இல்லை சன்னியாசிகளோ போய் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு சாஸ்திரம் மறுபடியும் சொல்லுது. ஸோ பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இன்றைக்கி எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு அருவருக்கத்தக்க விஷயம் பார்க்கப்படுது. பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிற அருவருக்கத்தக்க விஷயம், நல்லா கை கலம் நல்லா இருக்குது, உனக்கு என்ன வேலை, கை கலம் நல்லா இருக்கும்போது ஏன் போய் பிக்ஷை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறது உண்டு. கை கலம் நல்லா இருக்கும்போது போய் வேலை போய் வேலை செஞ்சு பழைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அந்த பிக்ஷை வந்து யார் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு விவசாயம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிக்ஷை அப்படிங்கிறது வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு வழியாக மாறி போயிடுச்சு. அவங்க பிக்ஷை எடுக்கிறது சாப்பிட்றது, அப்புறம் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு வாழ்க்கையை வீணாக பொழுது போக்குறது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையில் பிக்ஷை அப்படிங்கிறது எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னா, அந்த பிராமணர்களோ இல்லை அந்த பிரம்மச்சாரிகளோ அந்த சன்னியாசிகளுக்கோ நேரம் இருக்காது, போய் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை சமைச்சு சாப்பிட்றதுக்கோ அவங்க நேரம் இருக்காது. அவங்க முழு நேரத்தை என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்திகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஈடுபடுத்திகிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற இடத்தை வாங்கி சாப்பிட்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டிலே கூட ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் வந்துருச்சு, இல்லை ஒரு இறப்பே நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது இறந்து போயிட்டாங்க, இல்லை ஏதாவது பெரிய ஒரு ரொம்ப பிஸியான ஒரு ஷெடியூல் இருக்குது. ஸோ இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்து வீட்டில் அன்றைக்கி மட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாவோ, இல்லை நம்மளுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டாக வேணும் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் கொஞ்சம் கடை வாங்கி இன்றைக்கி மட்டும் கொடுங்களேன், கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிப்போம். ஸோ அதுக்கு பேர் பிக்ஷைன்னு சொல்லி சொல்கிறது கிடையாது. உண்மையில் அது பார்த்தா பிக்ஷை மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது பிக்ஷை கிடையாது. காரணம் என்னது, நம்மளால் முடியல, அவங்ககிட்ட கொஞ்சம் வாங்கிக்கிறோம் அவ்வளோதான், அவங்களுக்கு நல்லது. ஸோ அப்படி
அந்த வர்ணாசிரம தர்மத்தில் அவங்க பிக்ஷை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, அது வந்து இவங்க பொழுது போக்குறதுக்கோ இல்லை இவங்க வந்து சமுதாயத்தை ஏமாத்தி பொழைக்கிறதுக்கோ பிக்ஷை எடுக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம், பிக்ஷை எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் நல்லது. யாருக்கு நல்லது? பிக்ஷை கொடுக்குறவனுக்கும் நல்லது, பிக்ஷை வாங்குறதுக்கும் நல்லது. என்ன நல்லது? பிக்ஷை கொடுக்குறவனுக்கு என்ன நல்லது அப்படின்னா, ஏன்னா பிக்ஷை கொடுக்கறதுனால என்ன பண்ணுறான், தன்னுடைய கர்மத்தை என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா கிரகஸ்தான் என்ன பண்ணுறான், தான் சம்பாதிக்கும் போது அந்த சம்பாதிக்கும் போது என்ன பண்ணுறான், அந்த பணத்தோடு சேர்த்து தன் நிறைய கர்மத்தை என்ன பண்ணுறான், அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கான். அந்த கர்மத்தில் எங்கே தொலைச்சாலும், அந்த கர்மத்தை எங்கே தொலைக்கிறது, இந்த மாதிரி நம்ம சாதுக்களை கொடுக்க ஆரம்பித்தோம் அவன் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கர்மமானது குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு அவனுக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சாதுக்களை கொடுக்கறதுனால என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய துன்பத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த கிரகஸ்தர்கள் சம்பாதிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறாங்க. அதே போல் பிக்ஷை வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லது. காரணம் என்ன, அவங்களுக்கு பணிவு அப்படிங்கிறது வரும், சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வரும். ஏன்னா பிக்ஷை வாங்கும்போது ஒரு சிலர் வந்து மரியாதையோடு கொடுப்பாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மரியாதை இல்லாமல் துரத்துவாங்க. ஸோ அப்படி துரத்தும் போது என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க கோவப்படாமல் இருக்கணும். அப்படி கோவப்பட்டாங்கன்னா போயிடுச்சு. அப்படி கோவப்படாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு வீடாக போகிறாங்க, சரி இன்றைக்கி இவர் கொடுக்க நினைக்கிறாரு கொடுக்கட்டும், இன்றைக்கி பகவான் இவர் மூலமாக கொடுக்கணும் நினைக்கிறார் கொடுக்கட்டும், இவர் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறார் கொடுக்க வேணாம் அப்படின்னு போயிட்டு இருக்கார். ஸோ அப்போ அந்த சாதுவுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பணிவு அப்படிங்கிறது வரும், சகிப்புத்தன்மை வரும். பிக்ஷை எடுக்கிறதே தப்பு அப்படின்னா, ஒரு குருகுலத்தில் ஃபஸ்ட்டு போனோடனே அந்த பையன் கற்றுக்கிறது என்னது, பிக்ஷை எடுக்கிறதா கற்றுக்கிறான். ஸோ தப்பு அப்படின்னா சாஸ்திரம் ஏன் சொல்லணும், பிக்ஷை எடுக்கிற தப்பு அப்படின்னா சாஸ்திரம் ஏன் முதல்ல அதை சொல்லிக் கொடுக்கணும் நம்மளுக்கு, ஏன் அதை சீல பிரபா நம்ம சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ பிக்ஷை எடுக்கிற தப்பு கிடையாது, அதை யார் எடுக்கணும், அது எந்த மாதிரி எடுக்கணும், அது எதுக்காக எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நம்மளுடைய வைதிக தர்மம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துட்டாங்க. அதாவது மாடு மேய்க்கிறது, நிறைய பேர் சொல்லுவாங்க மாடு மேய்க்கப்படா அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு மேய்க்கிறத விட ஒரு பெரிய தர்மம் என்ன இருக்கு, கிருஷ்ணரே மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தார், போய் களை கொடுங்க போடான்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்டில் எதாவது சரியாக படிக்கல அப்படின்னா போய் களப்பிடுங்க போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ களப்பிடுங்கிறது என்னது, விவசாயம் பண்ணுறது. ஸோ விவசாயம் பண்ணுறது, மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரி தர்ம காரியங்களை பண்ணுறது, இதெல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு தெரியாமையே அதை வந்து கேவலப்படுத்தி இதெல்லாம் கேவலமாக நம்மளே நினைக்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய தர்மத்தையே நம்ம கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போயிடுச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் அழகர் திருவிழா வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அழகருக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு போய் பிக்ஷை எடுப்பாங்க. நிறைய இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க, பிக்ஷை எடுத்து பிக்ஷை எடுத்து தான் போய் என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் காணிக்கையாக கொண்டு போய் கொடுப்பாங்க. அவன் எப்படி யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியாது, பட் இன்றைக்கும் அது பண்ணுறான். ஒரு சிலர் வந்து விரதம் இருக்கும் அது என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போகும்போது போய் பிக்ஷை எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுவாங்க. ஸோ தர்மம் அப்படிங்கிறது உண்மைதான், இந்த பிக்ஷை எடுக்கிறது அப்படிங்கிற தர்மம் அப்படிங்கிற தபஸ்யம் நல்ல விஷயம்தான். ஆனால் அதை உபயோகப்படுத்தக்கூடிய விதம் தப்பாக போனதுனால அந்த முழு ப்ராசஸ் என்ன பண்ணாங்க, தப்புன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனிவே அது வந்து ஒரு சைட் பாயிண்ட். அப்படி வந்து இந்த நான்கு விதமான ஆசிரமங்களை பற்றியும் நான்கு விதமான தர்மங்களை பற்றியும் கிருஷ்ணர் வந்து 18வது அத்தியாயத்தில் சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் 19வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த 19வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த அத்தியாயத்துக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த பர்ஃபெக்ஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்மீக ஞானத்தின் பூர்ணத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லைனா ஞானத்தின் பூர்ணத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஞானம் வேற, பூர்ணத்துவம் வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஞானமே பூர்ணத்துவம் கிடையாது. ஸோ ஞானத்தினால ஒருத்தர் பூர்ணத்துவம் அடைகிறார் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அத்தியாயத்தை படித்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சது. என்னென்னா ஸ்ரீல பிரபாதர் நமக்காக எவ்வளோ உயர்ந்த விஷயங்களை எவ்வளோ ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. எவ்வளோ உயர்ந்த விஷயங்களை, எவ்வளோ உயர்ந்த ஒரு தத்துவ அர்த்தங்களை என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காரு. அதுதான் ஸ்ரீல பிரபாதருக்கே உண்டான ஒரு பெரிய மகத்துவமான ஒரு விஷயம். உபநிஷத்துக்களில் எந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்கள் என்ன பண்ணுறார், ஸ்ரீல பிரபாதர் ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டார். என்னென்னா இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போதே கிருஷ்ணர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, உத்தவா நான் இவெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லை, வர்ணாசிரம தர்மத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தேன், அப்புறம் ஞானத்தை எப்படி வளர்த்துக்குன்னு சொல்லி கொடுத்தேன், அப்புறம் எப்படி வந்து வைராகத்தை வளர்த்துக்குன்னு சொல்லி கொடுத்தேன், இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்தேன். பட் இந்த ஞானம் உனக்கு நான் இவ்வளோ சொல்லி கொடுத்த ஞானம் எல்லாமே உனக்கு ஓரளவுக்கு வந்தால் போதும், ஓரளவுக்கு நீ வந்து இதை வந்து கடைபிடிச்சா போதும், இதுவே இலக்குன்னு நினச்சிக்காது, இது இலக்கு கிடையாது, இதை தாண்டி ஒரு இலக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எப்படின்னா இப்போ நம்ம வந்து சின்ன வயசில் வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகும்போது ஏபிசிடிலாம் கற்றுக்குறோம். ஏபிசிடி எது கற்றுக்குறோம் அப்படின்னா, வெறும் ஏபிசிடியே படிச்சுட்டு இருக்கிறதுக்கான அவங்க கற்றுக்கிறது கிடையாது. ஏபிசிடி கற்றுட்டு என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம்
அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் சென்டென்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் பேராகிராஃப் பேராகிராஃபாக படித்து கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ வெறும் ஏபிசி படிக்கிறதே வந்து ஒரு எஜுகேஷனுடைய இறுதி இலக்கு கிடையாது. ஏபிசிடி அப்படிங்கிறது பேசிக் நாலேஜ் தான். எப்போ நம்ம மேலே மேலே போக ஆரம்பித்தோம் என்ன ஆயிடுச்சு, அப்போ நம்மளுக்கு அந்த ஏபிசி நாலேஜ் அப்படிங்கிறது தேவைப்படாது. ஏபிசி நாலேஜ் தான் பேசிக்காக இருந்தாலுமே கூட அதை உட்காந்து மறுபடியும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதை போல் என்ன சொல்கிற கிருஷ்ணன் என்ன சொல்கிற அப்படின்னா, நான் இவெல்லாம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அவனுக்கு ஞானம், இந்த ஞானம் எல்லாமே நீ இந்த உடல் கிடையாது ஆத்மா, இந்த உடலானது தற்காலிகமானது, இந்த உடலா இந்த உலகமானது மாயவயப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிக்கிற உனக்கு என்ன பண்ணும், உனக்கு இந்த ஞானம் உபயோகப்படும், அதுக்கு மேலே இந்த ஞானம் உனக்கு உபயோகப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிற. இது வந்து கொஞ்சம் அவர் தத்துவபூர்வம் விளக்கிட்டிருக்கார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஞானத்தினால நம்ம இன்னொரு ஞானத்தை பெறுறோம், ஆனால் பக்தியினால் ஒருத்தர் இன்னொரு பக்தியை பெறுறது கிடையாது. இங்கே ரெண்டு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே ஞானத்தில் ஒருத்தர் ஞானத்தை சம்பாதிக்கணும், அந்த ஞானத்தின் மூலிமா இன்னொரு ஞானத்தை பெறணும், அதுக்கப்புறம் அவர் பக்தியை பெறுறார். ஆனால் பக்தி விஷயத்தில் அப்படி கிடையாது, பக்தியினால் பக்தியை பெறுறார், இங்கே ஞானத்தினால பக்தியை பெறார், இங்கே ரெண்டு வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது, அங்கே ஒரே வரையில் முடிஞ்சு போயிடும். என்ன ஆகுது, ஒரு முறை ஒரு ஒரு படிக்காத ஒரு ஆள் என்ன பண்ணுறான், ராஜா கிட்ட வந்து நான் வந்து தங்கத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் தங்கத்தை பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில். ஸோ நான் தங்கத்தை பார்க்கணும், முதல் முறையாக தங்கத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்கும்போது என்ன பண்ணுற ராஜா, சரி வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன். ரொம்ப குகையெல்லாம் கூட்டு போகிறார், சின்ன சின்ன படிக்கட்டெலாம் ஏறி போகிறாங்க, ரொம்ப தூரம் உள்ளே போகிறாங்க. ரொம்ப உள்ளே போன பின்னாடி ஒரு லாக்கரை திறக்கிறார், அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சாவிலாம் வச்சுருக்கார், அந்த சாவிலாம் உபயோகப்படுத்தி அந்த லாக்கர்லாம் திறக்கிறார். அதுக்குள்ளார ஒரு பெட்டி இருக்குது, அந்த பெட்டியை திறக்கிறார், உள்ளார வந்து ஒரு தங்க கட்டி இருக்குது. தங்க கட்டி எடுத்து காட்டுறார், இதுதான் தங்கம் அப்படின்னு சொல்லி காட்டுறார். ஓ இதுதான் தங்கமா, ஓகே. அந்த லாக்கரை பூட்ட ஆரம்பிக்கிறார். ஸோ பூட்ட ஆரம்பிக்கும் போது அந்த சாவியை பார்க்குறான், அந்த சாவியை பார்த்தா அதுவும் எப்படி இருக்குது, தங்கமாக இருக்குது, இதுவும் தங்கமாக இருக்கே, ஆமாம் இதுவும் தங்கம் தான், அப்படியா. அப்புறம் அந்த லாக்கரை போட்டு பூட்டுறாங்க, லாக்கரை போட்டு பூட்டினா அந்த மேலே இருக்கக்கூடிய லாக்கர் எப்படி இருக்குது, தங்கமாக இருக்குது, இதுவும் தங்கமாக இருக்குது, ஆமாம் அதுவும் தங்கம் தான். அப்புறம் திரும்பி பார்க்குறான், திரும்பி பார்த்தா அவன் வந்த படிக்கட்டு அதுவும் தங்கமாக இருக்குது, அந்த படிக்கட்டுலேயே நடந்து வரான். அதுக்கப்புறம் அந்த படிக்கட்டுலேருந்து வெளில வந்துட்டு ஒரு ரூம்லேருந்து வெளில வந்துட்டான். அப்புறம் ரூம் பார்த்தா அந்த ரூமும் தங்கமாக இருக்குது, அதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தா அந்த மாளிகையே தங்கமாக இருக்குது. அப்போ அந்த ராஜா கிட்ட கேட்குறான், எனக்கு தங்கத்தை இங்கேயே காட்டியிருக்கலாம்ல, இந்த வெளியிலேயே இங்கே தங்கம் இருக்குல்ல, இதே காட்டியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்கே தங்கம்னு காட்டியிருந்தேன் என்ன பண்ணியிருப்பேன், இதுதான் தங்கம்மா அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பேன், இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பேன். அப்போ என்ன பண்ண வேண்டியது உனக்கு, உள்ளே கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் உள்ளே கொண்டு கடைசியில் போய் ஒரு ரகசியமான இடத்துல இதான்ப்பா தங்கம் அப்படின்னு சொல்லி காட்டினா, ஓ அப்படின்னு உனக்கு மதிப்பு அதிகமாகுது, அது மேலே மதிப்பு உனக்கு அதிகமாக கூடுது. ஸோ நீ நடந்து வந்த பாதை, நீ மிதிச்சுட்டு வந்த எல்லாமே என்ன தான் இருக்குது, தங்கம் தான். கடைசியில் நீ போய் பார்த்தது என்னதான், தங்கம் தான் இல்லையா. நீ நடந்து வந்த பாதையும் தங்கம் தான், நீ பார்த்ததும் தங்கம் தான், எல்லாமே தங்கம் தான் இங்கே. அதே போல் இந்த பக்தி பாதை எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம பக்தி செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம எதெல்லாம் செய்கிறோமோ இதனால் நம்ம வேற ஒரு விஷயத்தை அடையிறோம், வேற ஒரு விஷயத்தை அடைய போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம செய்யக்கூடிய விஷயமே பக்தியே என்னதான், நம்ம செய்யக்கூடிய விஷயம் மோட்சம்தான். இதே மற்ற பாதையில் அப்படி கிடையாது. கர்ம பாதையை செஞ்சான் அப்படின்னா, அந்த கர்மத்தை செஞ்சு 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 ஒருத்தன் வந்து இதுக்கு சொர்க்கத்துக்கு போகிறான். கர்மத்துக்கும் சொர்க்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கர்மம் செய்கிறதுனால அந்த கர்மத்தில் பூர்ணத்துவம் அடைஞ்சானா அவன் சொர்க்கத்துக்கு போய் அனுபவிப்பான், இல்லை அனுபவிக்க முடியாது. ஞான மார்க்கம் அப்படி தான். ஞான மார்க்கத்தை செய்யும் பொழுது அந்த ஞான மார்க்கம் வேறு, அந்த ஞான மார்க்கத்தினால் அடையப்படக்கூடிய அந்த இலக்கு அப்படிங்கிறது வேறு. ஞான மார்க்கத்தில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா போச்சு. ஆனால் பக்தி மார்க்கத்தில் அப்படி கிடையாது. பக்தி மார்க்கத்தில் பக்தி மார்க்கமும் ஒன்று தான், இலக்கும் அதே தான். அதனால் இங்கே ஃபெயிலியர் அப்படிங்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. இங்கே ரெண்டு வேலை நம்ம செய்ய கிடையாது. இங்கே என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு வேலையை பண்ணிடுறோம். அங்கே ரெண்டு வேலை செஞ்சு செய்ய வேண்டிய விஷயத்த என்ன பண்ணுறாரு, ஒரே விஷயத்தை முடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இந்த பக்தி மார்க்கமானது சாத்திய சாதன பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாதன சாத்திய சாதனையினால் ஒரு விஷயத்தை அடைய போகிறோம். நம்ம செய்யக்கூடிய சாதனை அப்படிங்கிறது வேறு, நம்ம போய் அடையக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வேறையாக இருக்கும். ஆனால் பக்தியில் மட்டும் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை தான் என்ன பண்ண போகிறோம், அங்கே போய் அடைய போகிறோம். இங்கே நம்ம ஜபம் பண்ண போகிறோம், மோட்சம் அடைஞ்ச பிறகு என்ன பண்ண போகிறோம், வேறு எதாவது பண்ண போகிறோமா, கிடையாது. அங்கேயும் போய் ஜபம் தான் பண்ண போகிறோம்.
இங்க நம்ம பகவானை பத்தி படிக்க போறோம், அங்க போய் என்ன பண்ண போறோம், அதே தான் பண்ண போறோம். இங்க நம்ம பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம், அங்க போய் என்ன பண்ண போறோம், அதே தான் பண்ண போறோம். ஆனா இந்த ஞான மார்க்கமோ இல்ல கர்ம மார்க்கமோ என்ன பண்ணுவோம், அது நம்மளுக்கு கொடுக்காது. ஞான மார்க்க கர்ம மார்க்கத்தினால ஒருத்தர் ஞான மார்க்கத்துக்கு வரணும், ஞான மார்க்கத்திலிருந்து ஒருத்தர் என்ன பண்ணும், அடுத்தது இருக்கக்கூடிய அந்த பக்தி மார்க்கத்துக்கு வரணும். அந்த பக்தி மார்க்கத்துக்கு வரல அப்படின்னா அவன் செஞ்சது எல்லாமே வீணா போயிடுச்சு, அவன் செஞ்சது எல்லாமே பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு தான் நம்மளுக்கு கிருஷ்ணர் இங்க சொல்றார். அர்ஜுனா என்ன பண்ண சாரி உத்தவன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஞான மார்க்கத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய அந்த பக்தி மார்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏன்னா ஞான மார்க்கமானது உனக்கு கிருஷ்ணரை கொடுக்காது. ஞான மார்க்கமானது உனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, நீ இந்த உடல் கிடையாது, இந்த உலகமானது தற்காலிகமானது அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கும். ஓரளவுக்கு இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்க தேவையில்லை அப்படின்ற பற்றின்மையை கொடுக்குமே தவிர உனக்கு கிருஷ்ணரை கொடுத்துடாது, உனக்கு மோட்சத்தை கொடுத்துடாது. உனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணி ஆகணும், பக்தி மார்க்கத்துக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏன்னா கிருஷ்ணரை வந்து யாருமே உனக்கு கொடுத்துட முடியாது. அதனால என்ன சொல்றாங்க, ஸ்வயமேவ ஸ்புரத்தியதா அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸ்வயமேவ ஸ்புரத்தியதா அப்படின்னா தானாக தன்னை வெளிக்காட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிருஷ்ணரை யாருமே நம்மளுக்கு கையில பிடிச்சி கொடுத்துட முடியாது, யாருமே நம்மளுக்கு இதுதான் கிருஷ்ணன் காட்டிட முடியாது, அவரா வெளி வந்தாதான் அப்படின்னா என்ன அர்த்தம். சில பிரபுபாதர் வந்து ஒரு அழகான ஒரு உதாரணம் கொடுப்பார். இது வந்து வேதத்துல உபனிஷத்துக்கள் சொல்லக்கூடிய விஷயத்த என்ன பண்றாரு, சில பிரபுபாதர் ரொம்ப எளிமையான வகையில என்ன பண்றாரு விளக்குறார். என்ன ஒரு உதாரணம் கொடுக்குறார் அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்றான், ஒரு இருட்டான அறையில உட்காந்துருக்கான், கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கான், இருட்டு அறையில உட்காந்துட்டு எனக்கு சூரியன் தெரியலையே, எனக்கு சூரியன் தெரியலையே, எனக்கு சூரியன் தெரியலையே, ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்குன்னு பயந்துட்டே இருக்கான். ஸோ முதல்ல அவனுக்கு என்ன பண்ணும், நீ முதல்ல கண்ணை தர, கண்ணை திறந்து என்ன பண்ணு, வெளியில வா, ரூம்ல இருந்து வெளில வா. வெளியில வந்தா அப்படின்னா தானாகவே என்ன ஆயிரும், அவனுக்கு சூரியன் பிரகாசம் வைப்பிடும். அதுக்கப்புறம் வெளில வந்த பிறகு இதுதான் சூரியன் யாரும் காட்டவே தேவையில்லை இல்லையா, சூரியன் தானாகவே பிரகாசமாக இருக்கும், சுயம் பிரகாசமாக இருக்கும் சூரியன் அப்படிங்கிறது. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அவனை கண்ணை திறக்க வச்சு அந்த இருட்டு அறையிலிருந்து என்ன பண்ணுறாங்க, அவனை வெளியில் கூப்பிட்டு வந்து அந்த சூரியன் மண் நிறுத்துறாங்க இல்லை, அது வரைக்கும் நம்ம பண்ணால் போதும், அதுதான் நான் பண்ண வேண்டியது. அதுக்கு பேர் தான் அது அது வந்து இந்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானம். அதனால் என்ன சொல்கிறோம், ஓம் அக்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சக்ஷு உண்மிலித்தம் என தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இருட்டு அப்படின்ற இந்த அறியாமையினாலே என்னுடைய கண்ணானது மூடி இருக்கு, அந்த இருட்டை என்ன பண்ணிருக்க, நீ விளக்கி கொடுத்துருக்க, ஒளியை ஏற்றி விளக்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நம்மளுக்கு குரு என்ன பண்ணா, நம்ம கண்ணை திறக்க வைக்கிறார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கண்ணை மூடி உட்காந்துருக்கோம், கண்ணை மூடிக்கிட்டே இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நம்ம கண்ணை மூடிட்டே என்ன பண்றோம், கனவு கொண்டுகிட்டே இருக்கோம், ஐயோ நான் கஷ்டப்பட்டு இருக்கேனே, நான் இந்த இப்படி இருக்கனே அப்படி இருக்கு. கனவுல ஒருத்தன் கஷ்டப்படுறவன் என்ன பண்றான், கண்ணை மூடிட்டு கஷ்டப்பட்டு இருக்கான், எனக்கு இந்த உடம்பு இருக்கு, எனக்கு இந்த கவலை இருக்கு, எனக்கு இந்த பொறுப்பு இருக்கு, நான் இதை பண்ண போறேன், எனக்கு இந்த ஆபத்து இருக்கு, கவலைப்பட்டே இருக்கான். குரு என்ன பண்றாரு, வந்து எழுப்புறாரு, ஹே எந்திரி எந்திரி, என்ன பண்ண எழுப்புறாரு, டக்குன்னு கனவு, ஓ சே கனவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை போல இருக்கு எனக்கு, சே இல்லை கனவு மாதிரி இருக்கே, கனவு உண்மையில் ஒரு பிரச்சனை இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போ யோசிக்க ஆரம்பிப்பான். ஸோ அதுதான் குரு பண்ணக்கூடியது. குரு என்ன பண்ணாரு, எழுப்பிட்டுறாரு, எழுப்பிட்டு விட்டுறாரு. எழுப்பி விட்டா மட்டும் பார்த்தா என்ன பண்ணும், அவனை கொண்டு போய் வெளில நிறுத்தி வைக்கணும். எங்கே போய் நிறுத்தி வைக்கணும், அந்த சூரியன் மாதிரி நிறுத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் சூரியன் பிரகாசமாக்கிறார். சூரியனோட பிரகாசத்தினால அவன் என்ன பண்ணுறான், தானாகவே அந்த சூரியனை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான், அந்த சூரியனை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதனால என்ன சொல்கிறாங்க, அத ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி நாபவே கிராகியம் இந்திரியை சேவன் முகேஹி ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்தியதா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கிருஷ்ணனுடைய நாமோ ரூபமோ குணமோ லீலைகளோ என்ன பண்ண முடியாது, இந்த புலன்களால் புரிஞ்சிக்க முடியாது. எப்படி புரிஞ்சிக்க முடியும், கிருஷ்ணனா பார்த்து தன்னை வெளிக்காட்டவில்லை என்றால் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் எத்தனை கோடி விளக்கு வச்சு பார்த்தாலும் சூரியனை நைட் நேரத்தில் பார்க்கவே முடியாது. சூரியன் எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா, சூரியனாக பார்த்து காலையில் எழுந்திரிச்சு வந்தால் ஒளிய, சூரியனாக பார்த்து உதிச்சு தனக்கு தன்னுடைய தன்னை காட்சி வெளிக்காட்டினால் ஒளிய நம்மளால் சூரியனை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதான் இங்கே சொல்கிறார், கிருஷ்ணனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஞானம் அப்படிங்கிறது வேறு. கிருஷ்ணர் பார்த்து என்ன பண்ணுறார், தன்னை பற்றிய ஞானத்தை தானாக கொடுக்குறார். அதான் சொல்கிறார், யோக ததாமி புத்தியோகம் தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கிருஷ்ணர். அந்த புத்தியை நான் கொடுக்குறேன், என்னை பற்றிய ஞானத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த ஞானத்தை பெற வரைக்கும் அவனுக்கு என்ன தேவை, முதல்ல ஆரம்ப நிலை ஞானம் தேவை. அந்த ஆரம்ப நிலை ஞானம் என்னது, இந்த உலகத்தை பற்றியும் நம்ம ஆத்மாவை பற்றியும், அதுபோல்
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தற்காலிகமான நிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வரைக்கும் நம்மளுக்கு இந்த விஷயம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு ஆச்சாரியர் உதாரணம் கொடுக்குறாங்க. என்ன உதாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு முறை ஒரு போர் வந்துடுது. ஸோ போர் வரும்போது ராஜா கிட்ட எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்குது. அந்த ஆயுதங்கள் என்ன பண்ணுறாரு, ராஜா வந்து அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய சிட்டிசன்ஸ், அதாவது தன்னுடைய சிட்டிசன்ஸ் என்ன சொல்கிறது தமிழில், தன்னுடைய பிரஜைகள், தன்னுடைய பிரஜைகளுக்கு என்ன பண்ணுறாரு, கொடுத்து அனுப்புறாரு, ஆயுதங்களை கொடுத்து அனுப்புறாரு, போய்ங்க சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க. சண்டை போட்ட பின்னாடி என்ன பண்ணுறாரு, ஆயுதங்கள்லாம் மறுபடியும் வாங்கி உள்ள வச்சுப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஞானம் அப்படிங்கிறது. இந்த ஞானமானது, இந்த வேதத்தில் சொல்லப்படக்கூடிய ஞானமானது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் போன்றது. அந்த ஆயுதத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகம் எப்படி தற்காலிகமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நான் எப்படி பகவானுக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு, இந்த உலகத்தில் எனக்கு சந்தோஷம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ஞானம் உபயோகப்படும். ஒன்ஸ் நான் பகவானுடைய சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஞானம் தேவைப்படாது. அந்த ஞானம் கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக மாறிப்போயிடும். எப்படி மாறும், நான் பக்திக்கு வராத வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த உலகம் மாயையானது, பக்தியில் முன்னேறாத வரைக்கும் என்ன பண்ணுறேன் நான், இந்த உலகம் மாயையானது, இந்த உலகம் வந்து தற்காலிகமானது, இந்த உலகம் இப்படிப்பட்டது, இந்த உலகம் அப்படிப்பட்டது, எல்லாம் மாயை மாயின்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் எப்போ ஒருத்தன் தூய முக்தன் ஆகிட்டானோ என்ன பண்ணுறான், இதை மாயாக பார்க்கறது கிடையாது, இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய சக்தியாக பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய திருஷ்டியானது மாற ஆரம்பிச்சிருது. இந்த உலகத்து ஞானமானது அவனுக்கு போய் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, பரமமான ஞானம் வந்துடுச்சு. ஏன்னா கிருஷ்ணரை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே கிருஷ்ணருடைய சக்தி தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறான், இந்த உலகத்தில் எதையும் வெறுத்து ஒதுக்கிறது கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் மறுபடியும் கிருஷ்ணருடைய சேவையில் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், எப்படி சன்னியாசி ஆனவர்கள் சன்னியாசிகளோட வைஷ்ணவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம். சன்னியாசிகள் அப்படிங்கிறவங்க இந்த உலக ஞானத்தோடு நிறுத்திடுறாங்க. இந்த உலகம் தும்பமயமானது, நான் பச்சின்மை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தோடு நிறுத்திடுறாங்க. ஆனால் ஒரு பக்தர் என்ன பண்ணுறான், அதையும் தாண்டி, ஒரு வைஷ்ணவர் என்ன பண்ணுறான், அதையும் தாண்டி போயிட்டு, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது, அவருடைய சக்தி, அதனால் என்ன பண்ணும், மறுபடியும் நான் எல்லாத்தையும் அவருடைய சேவையில் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த அவன் ஒருத்தர் தான் புரிஞ்சுக்கிறான். அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த வைஷ்ணவன் ஆனவன் என்ன பண்ணுறான், அந்த ஞானத்தையும் தாண்டி போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இதுதான் ஸ்ரீல பிரபபாதருக்கும் மற்ற குருவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், மற்ற சன்னியாசிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா, மற்றவங்க என்ன சொல்லிடுறாங்க, நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா, இந்த உலகம் துன்பமயமானது, இது வரைக்கும் சொல்லி கொடுத்துட்றாங்க. சரி, இதை புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் என்ன சார், நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகம் துன்பமயமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணும் நான், அவங்களுக்கு ஆன்சர் கிடையாது. ஆனால் ஸ்ரீல பிரபாதர் தான் என்ன பண்ணார், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை கொண்டு போனார். அடுத்த ஸ்டெப் என்னது, நீ கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தார். ஏன்னா நான் இந்த உடல் கிடையாது ஆத்மா, நான் இந்த உடல் கிடையாது ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும் ஒருத்தர் தூய்மை அடைய போகிறது கிடையாது. அந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்போ வேணால் என்ன பண்ணலாம், மறுபடியும் கீழே விழுந்துட்டு மறுபடியும் இந்த பௌதிக சுகங்களில் ஈடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க முழுமையாக தூய்மை அடைஞ்சு அந்த ஞானத்தை தாண்டி உண்மையான ஞானத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு அது எப்படி முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தர் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறாங்களோ அவங்களால தான் முடியும். ஸோ அதனால ஸ்ரீல பிரபபாதர் வந்து வெற்றி பெற முடிஞ்சது. இந்த பக்தி விஷயத்தை பிரச்சாரம் செஞ்சு எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தினால தான். என்ன பண்ணார் ஸ்ரீல பிரபபாதர், வெறுமனே இந்த உலகம் துன்பமயமானது, நம்ம எல்லாரும் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, நம்ம ஆத்மா, இந்த உலகம் துன்பமயமானது, அப்போ அதுக்கு என்ன பண்ணும், கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடணும். ஏன், ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான இயற்கையே கிருஷ்ணருடைய சேவையில் இருக்கிறது. கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கான். காரணம் என்னது, ஏன்னா அவன் தன்னுடைய சுய தர்மத்தில் இருக்கான். சுய தர்மத்தில் இருக்கும்போது அவன் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கான். சின்ன உதாரணம் கொடுத்துட்டார், மீன் தண்ணி, மீனுடைய தர்மம் என்னது, என்றைக்கும் தண்ணிக்குள்ளாரே இருக்கிறது, தண்ணிக்குள்ளாரே இருக்க வரைக்கும் மீன் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த மீனை தண்ணியிலிருந்து வெளியே எடுத்து அந்த மீனுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் வரப்போகிறது கிடையாது. ஸோ அந்த மீனுடைய தர்மம் என்னது, என்றைக்கும் தண்ணியினுடைய தொடர்புலேயே இருக்கணும். அதே போல் இந்த ஆத்மாவுடைய தர்மம் என்னது, என்றைக்கும் பகவானுடைய சேவையிலே இருக்கணும். அதுதான் இந்த ஆத்மாவுடைய தர்மம். அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இந்த ஆத்மா, ஏ ஆத்மா சுப்பிரசீதி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஆத்மா தான் இந்த உலகத்தில் உண்மையாக சந்தோஷம் அடைகிறான். அப்படி இல்லைன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறான், எவ்வளவுதான் ஆன்மீகத்தில் முன்னேறினாலும் அவங்ககிட்ட சந்தோஷம் கிடையாது. என்ன பண்ணுறாங்க, அவங்க மறுபடியும் போய் இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களில் போய் மறுபடியும் சிக்கி முழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் ஸ்ரீல பிரபபாதர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்திலிருந்து
இந்த இஸ்கான்குள்ள வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன பண்ணார், ஆரம்ப கட்டத்தில் இருந்து சேவை பண்ண சொல்லி கொடுத்தார். ஏன்னா ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அதனுடைய முதல் அறிகுறி என்ன அப்படின்னா சேவை பண்ணுறது, கிருஷ்ணருக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுறான், அவன் தன்னுடைய ஆத்மாவே உணர்ந்துட்டான், தான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்துட்டான் அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறி என்னது, கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுறது. அதான் என்ன பண்ணார் ஷீல பிரபா, அதை ஃபஸ்ட்டே கொடுத்துட்டார், சேவை பண்ண ஆரம்பிக்கும் சொல்லி கொடுத்துட்டார். ஸோ அப்படி சேவை செய்ய சேவை செய்ய சேவை செய்ய என்ன ஆகும், ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இவங்க வேதத்தை படித்து ஞானத்தை வளர்த்துக்கிட்டு பச்சின்மையை வளர்த்துக்கிட்டு நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வர்றது ஒரு பக்கம். இன்னொரு வழி என்ன அப்படின்னா நேரடியாக சேவை கொடுத்துறது. ஏன்னா இவ்வளவு வழிமுறைகளை பின்பற்றி அவன் கடைசியில் எங்கே தான் அவன் சேர்ந்தாகணும், சேவைக்கு தான் வந்து சேவை வந்தாகணும், கிருஷ்ணோட சேவைக்கு தான் வந்தாகணும். ஆனால் என்ன பண்ணுற ஷீல பிரபாத அதை முதலே நம்மளுக்கு கொடுத்துட்டார், இவ்வளவு சுத்திலாம் போக தேவை கிடையாது, என்ன பண்ணுறான் நீங்கள் நேரடியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. அதுதான் பக்தி யோகத்துக்கும் மற்ற யோகத்துக்கும் உள்ள வித்தியாசம். பக்தி யோகத்தில் என்ன பண்ணுறோம், நேரடியாக நம்ம சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சிடும், நேரடியாக இந்த ஆத்மாவுடைய செயலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் மற்ற யோகத்தில் இந்த ஆத்மாவை புரிஞ்சிக்கிறதுக்கே நேரம் ஆகுது, ஆத்மாவை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவுடைய கடமை என்னது சேவை அப்படின்னு வர்றதுக்கே அந்த ஆத்மாவுக்கு நேரம் ஆகுது. பகுநாம் ஜென்மநாமந்தே ஜானவான் மாம் பிரபத்ததே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான் கிருஷ்ணன் சொல்கிறார். பௌனாம் ஜென்மநாமந்தே பலப்படக்கோடி பிறவிகளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான், ஒருத்தன் இந்த பகவானுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த பகவான் தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகவானுக்கு சேவை பண்ண வர்றது அப்படிங்கிறது துர்லபகா, ரொம்ப ரொம்ப அரிதானது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அதே விஷயத்த என்ன பண்ணுறாரு, ரொம்ப எளிமையாகவும் கொடுத்துட்டார். எப்படி எளிமையாகவும் கொடுத்துட்டாரு, வெறுமனே பக்த சங்கத்தினால ரொம்ப எளிமையாக என்ன பண்ணிட்டார் இந்த கலியுகத்தில் கொடுத்துட்டார். ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்ம மற்ற விஷயத்தில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவன் கர்மத்தை செஞ்சு அதுக்கப்புறம் ஞானத்தை பெற்று அதுக்கப்புறம் வைராக்கியத்தை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் யோகம் செஞ்சு அதுக்கப்புறம் ஆத்மாவை உணர்ந்து அதுக்கப்புறம் பக்தி நிலைக்கு வரணும் அப்படின்னா அதுக்கெலாம் நேரம் பத்தாது, அது டைம் பத்தாது. ஏன்னா சத்தியுகத்தில் அதுக்கு நேரம் இருந்துச்சு, திரேதாயுகத்தில் நேரம் இருந்துச்சு, துவாபரயுகத்தில் நேரம் இருந்துச்சு, ஆனால் கலியுகத்தில் அதுக்கெலாம் நேரம் கிடையாது. ஸோ கலியுகத்தில் என்ன பண்ணும், ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு இப்போ இது வரணும், என்ன வரணும், ரிசல்ட் வரணும். அதே போல் வழிமுறையும் ரொம்ப எளிமையான வழிமுறையாக இருக்கணும். அதே போல் நம்ம செய்யக்கூடிய அந்த பயிற்சி எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்கணும், ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சியாக இருக்கும். ஸோ மூணையும் கிருஷ்ணர் பார்க்குறார், ரொம்ப எளிமையான வழிமுறையாக இருக்கணும், ரொம்ப சக்தி வாய்ந்த வழிமுறையாக இருக்கணும், அதே போல் பலனும் ரொம்ப உயர்ந்த பலனாக இருக்கணும். மற்ற யுகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அடைஞ்சாங்களோ அதே பலனை, மற்ற யுகத்தில் எவ்வளவு ஒரு பலனை அடைஞ்சாங்க, ஒரு வழிமுறையை பின்பற்றி எந்த பலனை அடைஞ்சாங்களோ அதே பலனை இந்த கலியுகத்தில் ஒருத்தர் என்ன பண்ணும், ரொம்ப எளிமையாகவும் அதே போல் ரொம்ப சீக்கிரமாகவும் அடையக்கூடிய வழிமுறை என்ன பண்ணுறாங்க, இந்த கலியுகத்தில் கொடுத்துருக்காங்க. அது என்னது, பக்தி யோகம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஷீல பிரபுபாத் வந்து இந்த இஸ்கான் அப்படின்ற இயக்கத்தில் என்ன பண்ணியிருக்காரு, எளிமையாக என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தரை சேவையில் ஈடுபடுத்த ஆரம்பிச்சிட்டார். சேவையில் ஈடுபட நமக்கு தெரியாது உண்மையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியல, நம்மளுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறோம், இந்த ஹரே கிருஷ்ணா வந்து சேன் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறோம், திலகம் போட்டுக்கிறோம், நம்மளுக்கு தெரியாமல் துளசி மலை போட்டுருக்கோம், நம்மளுக்கு தெரியாமல் கிருஷ்ணருக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறோம், நமக்கு தெரியாமல் கிருஷ்ணருடைய கோயிலெலாம் சுத்தம் பண்ணுறோம், கிருஷ்ணருக்கு தானம் கொடுக்குறோம் இல்லையா, ஏதாவது டொனேஷன் நன்கொடை கொடுக்குறோம், பக்தர்களுக்கு சேவை பண்ணுறோம். ஸோ இதை நம்மளுக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம், இதனுடைய பலன் என்ன, இதனுடைய சக்தி என்னன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கான பலனும் இதுக்கான சக்தியும் இதுக்கான பிரயோஜனமும் நம்மளுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கான பிரயோஜனங்கள் நிறைய இருக்குது. அது ஆச்சாரியர்கள் அவங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது, பட் என்ன பண்ணுறாங்க, புரியாதவனுக்கு என்ன பண்ணுறது கிடையாது, புரியாது ஒரு இல்லை பரவாயில்ல அப்புறம் செஞ்சுட்டு இருக்கட்டுமே. ஒரு குலாப் ஜாமுன் இருக்குது அப்படின்னா இந்த குலாப் ஜாமுன் வந்து இப்படி இருக்குது, இந்த குலாப் ஜாமுன் இப்படி செய்யப்பட்டிருக்கு, இந்த குலாப் ஜாமுன் வந்து இந்த அளவுக்கு இந்த இது இந்த இந்த ரசாயனம் இருக்குது, இது வந்து இந்த ஸ்வீட்னஸ் இருக்குது, இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆசிட் ஒன்று உடம்புலேருந்து ஃபாவ் ஆகும், அதனால் உங்களுக்கு எச்சி ஊற ஆரம்பிக்கும், இவ்வளோலாம் தெரியல, கையில் குலாப் ஜாமுன் கூட சாப்பிட்டானா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டார், நம்மளுக்கு கையில் பிடிச்சி கொடுத்துட்டார், பக்தியை வந்து கையில் பிடிச்சி கொடுத்துட்டார், எடுத்துகிட்டு போனான்னு சொல்லி கொடுத்துட்டார். மற்ற யுகத்தில் இந்த பக்தி அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் கிடைச்சார், மற்ற யுகத்தில் எந்த ஒரு பக்தியை நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடையணுமோ அந்த பக்தியை இந்த கலியுகத்தில் ரொம்ப சீக்கிரமாக கொடுத்துட்டார். அதனால் சைத்ய மகாபிரபு நம்ம வந்து புகழ்ந்து பேசணுமோ, மகாவதானியாய் கிருஷ்ண பிரேம பிரதாயத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மற்ற யுகத்தில் எந்த விஷயத்தை நம்ம கஷ்டப்பட்டு அடையணுமோ, ரொம்ப காலம் பிரயாசப்பட்டு அடையணுமோ, ரொம்ப தபஸ்யங்கள்லாம் செஞ்சு அடையணுமோ அந்த விஷயத்தை என்ன பண்ணுறாரு, இந்த கலியுகத்தில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டார் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் இங்கே சொல்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார், மொத்தம் ரெண்டு வகையான ஞானம் இருக்குது, ஒரு வகையான ஞானமானது உன்னை ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து விட்டுரும்,
அதுக்கு மேல இருந்து அடுத்த வகையான ஞானம் ஆரம்பிக்குது. அது என்னது? கிருஷ்ணரை பற்றி ஞானம். அந்த ஞானத்தை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது, அந்த ஞானத்தை நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. அந்த ஞானத்தை நம்ம பக்தர்கள் கூட இருந்து சேவை பண்ண அந்த ஞானமானது கிருஷ்ணன் நம்ம இதயத்துல கொடுக்க ஆரம்பிக்கிறார். ததாமி புத்தி யோகம் தம் அப்படின்னு சொல்லி சொல்றார் கிருஷ்ணன். திவ்ய கியான் ஹிருதய பிரகாஷித்தோ அப்படின்னு சொல்லி சொல்றார். நாயமாத்மா பிரவச்சனா லப்யா நா மேதையா பகுதாஸ்ருதேன அப்படின்னு சொல்லி சொல்றார். இதெல்லாமே வேத வாக்கியங்கள். ஸோ அப்படிப்பட்ட பகவானை நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம படித்தோ கேட்டோ புரிஞ்சிக்க முடியாது. என்ன ஆகும்? நம்ம இதயத்துக்குள்ளார தோண ஆரம்பிக்கும். நம்ம இதயத்துக்குள்ளார அந்த ஞானமானது புகுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது புகிறதுக்கு என்ன வேணும்? முதல்ல நம்ம இதயம் தூய்மைப்படுத்தப்படணும். அது தூய்மைப்படுத்தக்கூடிய வழிமுறை தான் என்னது? இந்த வழிமுறைகள் எல்லாமே வேதங்களில் சொல்லப்படக்கூடிய ஆரம்ப நிலை சொல்லக்கூடிய எல்லா விதமான தர்மங்களும் எல்லா விதமான ஞானங்களும் நம்மளுக்கு அந்த வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய வரைக்கும் தான். அந்த வைராகியம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஞானம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இன்னொரு உதாரணம் கொடுக்குறாங்க. ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஸோ பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்? தன்னை வேற ஒரு பொருளாக நினைச்சனே பண்ணுறான். அவன் பாட்டு பைத்தியக்காரன் மாதிரி சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மருந்துலாம் கொடுக்குறோம். மருந்து கொடுத்து அவனுக்கு தாயத்து கட்டி என்னவோ பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறோம். அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறான்? அவன் தன்னுடைய சுயநிலைக்கு வந்துட்டான். சுயநிலைக்கு வந்துட்டான் அப்படின்னா சூரியனுக்கு வந்த பின்னாடி நம்ம மறுபடியும் அவனுக்கு வந்து அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதோ இல்லை மறுபடியும் அந்த மருந்து கொடுக்குறதோ பண்ண தேவை கிடையாது. ஏன்னா அவன் சூரியனையும் வந்துட்டான். அது வர வரைக்கும் அந்த மருந்து அப்படிங்கிறது தேவை. அது வந்த பின்னாடி அந்த மருந்து தேவை கிடையாது. ஸோ அதே போல தான் இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பைத்தியக்காரங்க என்ன பண்ணுறோம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடையாளத்தை வச்சு தூக்கிட்டு இருக்கோம். நான் ஆண், நான் பெண், நான் இந்தியன், நான் தமிழன், நான் இந்த ஊர், நான் அந்த ஊர், என்ன பண்ணுறோம்? ஒவ்வொருத்தரும் ஒரு அடையாளத்தை சுற்றிட்டு இருக்கோம். அந்த அடையாளத்தை நீக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் அப்படிங்கிறது உபயோகப்படுது. வேத ஞானம் ஆரம்பத்து நிலையில் இருக்கக்கூடிய அந்த வேத ஞானம், அந்த அடையாளத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்மளுக்கு அந்த ஞானம் தேவைப்படாது அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணர் என்ன சொல்கிறார். அதனால் இந்த யார் ஒருத்தர் இல்லூஷன் நாலேஜ் கோஸ் அவே சீங் கனெக்டட் வித் கிருஷ்ணா, யார் ஒருத்தர் இந்த பொய்யான உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க? முதல்ல இந்த உலகம் பொய்யானது, இந்த உலகம் தற்காலிகமானது, நான் இந்த உடல் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தில் பண்ணுறாங்க, முதல்ல உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்தர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அதை ஆரம்ப நிலையிலிருந்து உணர ஆரம்பிக்கிறானா? எப்படி உணர ஆரம்பிக்கிறான்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே கிருஷ்ணருடைய சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கறதுனால அவன் உணர ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த ஞானம் ரொம்ப சீக்கிரம் வந்துடாது. பக்தியில் வரக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது அது உயர்ந்த ஞானமாக இருக்குது. அந்த உயர்ந்த ஞானம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது. அந்த ஞானம் வரணும் அப்படின்னா நம்ம பக்தர்கள் தூய்மை பக்தர்கள் அந்த ஞானமுடைய பக்தர்கள் என்ன பண்ணோம், திருப்தி பண்ணோம் அப்படின்னா அந்த பக்தர்களுடைய கருணையினால் அந்த ஞானம் வரும். இல்லைன்னா அந்த வேத ஞானம் அப்படிப்பட்ட ஒரு வேத ஞானம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வேதத்தை படித்து ஒருத்தர் தபசியங்களை செஞ்சு அந்த ஞானத்தை பெறக்கூடிய அந்த ஞானமானது பக்தி யோகத்தில் ரொம்ப சீக்கிரம் வந்துடுது அப்படின்னா பக்தி யோகத்திலையும் சீக்கிரம் வரும். அதுக்கு உண்டான ஒரே ஒரு காரியம் பண்ண வேண்டிய என்ன பண்ணால் அப்படிப்பட்ட ஒரு பக்தரை அணுகி அப்படிப்பட்ட பக்தரை நம்மளுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சுன்னா தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷேன சேவையா உபதேக்ஷாந்தி தியானம் ஞானித சத்வ தரிசனகா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படிப்பட்ட ஞானிகள் என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்ட பக்தர்கள் உனக்கு அந்த ஞானத்தை இதயத்தில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் யாருக்கு எந்த மாதிரி அந்த கிருஷ்ணனுடைய ஞானம் வரும் அப்படிங்கிற சொல்ல முடியாது. ரொம்ப சீக்கிரமாக ஒரு செல்வம் வந்துடலாம். இப்போ வந்து பக்தியில் ஒன்றுமே படிக்காமல் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கிருஷ்ணன் மேலே அவ்வளோ பக்தி இருக்கும், அவ்வளோ அன்பு இருக்கும், அவ்வளோ பற்றுதல் இருக்கும். ஸோ அதனால் ஒருத்தனுக்கு வந்து சன்னியாசியாக இருந்தால் அவனுக்கு ஞானம் கிடைக்கும், சன்னியாசியாக இருந்தால் தான் அவனுக்கு பக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை கிடைக்கும் அவனுக்கு பக்தி கிடைக்கும். பக்தி தான் இறுதி இலக்கு. அது கிடைச்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு ஞானம் கூட தேவை கிடையாது, அந்த பக்தி கிடைச்சா போதும். ஜெயதேவ கோஸ்வாமி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெயதேவர், ஜெயதேவ கோஸ்வாமி அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸான கீத கோவிந்தம் அப்படின்ற அந்த பாட்டை எழுதினவர் ஜெயதேவ கோஸ்வாமி. ஸோ அவர் வந்து ஆரம்ப காலத்தில் சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ண பக்தராக இருந்தார். நிறைய சாஸ்திரங்கள்லாம் படித்தார். படித்ததுனால அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார்? இந்த உலகமான துன்பமயமானது, இந்த உலகத்தில் நான் எந்த விதமான காரியங்களும் செய்யாமல் நான் கிருஷ்ணருக்கு சேவை மட்டும்தான் பண்ணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தார். அதனால் என்ன பண்ணுறார்? அவர் சின்ன வயசுலேருந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற உறுதியோடு இருந்தார். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பெண்ணுக்கு நான் சேவை பண்ண மாட்டேன், நான் சன்னியாசியாக இருக்க போகிறேன் அப்படின்ற அந்த எண்ணத்தில் இருந்தார். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசை. அவங்க அப்பா அம்மா விஷயத்தை அவர் ஏற்றுக்கல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவன் சொல்லிட்டு பண்ணிட்டார். உட்காந்துட்டே இருக்க அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஆயிடுச்சு, அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இப்போ அவருக்கு அப்போ ஃப்ரீ ஆகிட்டார். அவர் அவங்க அப்பா அம்மா இருந்தால் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்கொடான்ட்டு, இப்போ சொல்கிறதுக்கு ஆளும் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறார் அவர்? கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார்? ஒரு ஊருக்கு வெளியில் போயிட்டு ஒரு சின்ன குடிசை போட்டுட்டு அங்கே தங்கிட்டு இருக்கார். அவர் பண்ணதெல்லாம் பஜனை பண்ணுவார், படிப்பார், எழுதுவார், நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கார். இப்போ என்ன ஆகுது?
இவருடைய ஞானம் ஒன்று, இவருடைய சங்கல்பம் அப்படிங்கிறது ஒன்று, இவர் நான் வந்து இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கார். ஆனால் கிருஷ்ணோட சங்கல்பம் வேறு இல்லையா. கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, இவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா கிருஷ்ணருக்கு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி நினச்சோம்னா இல்லையா, கிருஷ்ணருக்கு ஒவ்வொரு பக்தர்லையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு போகணுன்ற விருப்பம் அவருக்கு. அவர் என்ன பண்ணுறார், கிருஷ்ணர் இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். என்ன ஆகுது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பதியர்களுக்கு வந்து ஒரு பக்தர்களுக்கு அவங்களுக்கு குழந்தை எல்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் ஜெகநாதர்கிட்ட போய் வேண்டுறாங்க. ஜெகநாதர்கிட்ட வேண்டிட்டு எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய உன்னுடைய சேவையிலே விட்டுறேன், உன்னுடைய கோயிலில் சேவையில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெகநாதர்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்துடுறாங்க. வந்த பின்னர் அந்த ஜெகநாதருடைய கருணையினால அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஆனால் பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறந்திருக்கு. பெண் குழந்தையாக பிறந்தனால அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த குழந்தைய நான் எப்படி கோயில் சேவையில் விடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தால் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பார்க்கறதுக்கு லக்ஷ்மி மாதிரி இருப்பாங்க, பார்க்கறது அவ்வளோ அழகாக இருப்பாங்களா, அவ்வளோ லட்சணமாக இருப்பாங்களா, லக்ஷ்மி மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு பத்மாவதி அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க அந்த அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு பிறந்ததுலேருந்தே கிருஷ்ண பக்தியாக வளர்ந்துட்டு இருக்காங்க, நல்லா பக்தி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வயசாகிடுச்சு, இப்போ கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு வந்துடுச்சு. வயசு வந்த பின்னாடி இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படி இந்த குழந்தைய நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, நம்ம வேற சின்ன வயசில் போய் ஜெகநாதர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம், நான் வந்து உன்னோடய சேவையில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், இப்போ அந்த குழந்தைக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது, இந்த பொண்ணுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கார். அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க போய் ஜெகநாதர்கிட்டே மறுபடியும் கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜெகநாதர் வந்து கனல் வந்து சொல்கிறார், அவங்க அப்பாவோட கனல் வந்து சொல்கிறார், நீ ஒன்றும் பயப்படாத, என்னுடைய பக்தன் ஒருத்தர் இருக்கான், ஜெயதேவன் அப்படின்ற பக்தன் இருக்கான், அந்த பக்தனுக்கே நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும், அந்த ஜெயதேவர் தெரியும், ஏன்னா அவங்க ஊரில் அவங்க ஊர் பக்கத்து ஊரில் தான் இருக்கார். ஸோ அவருக்கு பிடிச்சி போச்சு, ஓகே ஜெயதேவர் தானே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, விருப்பப்பட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், அந்த பத்மாவதியை கூட்டிகிட்டே போகிறார், அந்த ஆசிரமத்தை கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போன பிறகு அங்கே ஜெயதேவரை பார்க்குறா, ஜெயதேவர் வந்து பிரம்மச்சாரியாக இருக்கார், அவர் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா உட்கார வச்சு அவங்களுக்கு மரியாதைலாம் பண்ணுறார். பண்ண பின்னாடி என்ன வேணும் சொல்லி கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், அந்த அப்பா சொல்கிறார், இது என் பொண்ணு பத்மாவதி, இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே அவர் எழுந்து கிடுகிடுன்னு எழுந்திரிச்சு நடந்து போயிட்டார். ஏன்னா கல்யாணம் பேச போகிறார், அவர் என்ன பேச போகிறார் இவங்க நல்லாவே தெரியும். ஸோ அவர் கல்யாணத்தை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டனே என்ன பண்ணுறார், எதிர்த்து ஒருபாடு கிடுகுன்னு எழுந்திரி போயிட்டார். இவர் என்ன இப்படி எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படலை. அவங்க அப்பா, அவங்க அப்பா சொல்லிட்டார், இங்கே பாரு அவர் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அவர் முடிவில் இருக்கார், கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற நான் முடிவில் இருக்கேன், எங்கள் ரெண்டு பேரும் முடிவு முக்கியம் கிடையாது. ஜெகநாதர் சொல்லியிருக்கார், இவர் தான் அவருடைய கணவன், இவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவர் சொல்லி கொடுத்துட்டார். அதனால் அவருடைய கட்டளை யாரும் மீற முடியாது, அதனால் நல்லா பார்த்துக்கோமா, இவர் தான் அவருடைய கணவன், நீ இவருக்கு சேவை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கை கட்டிட்டு போயிட்டார். அன்னையிலிருந்து என்ன பண்ணாங்க, அந்த அம்மா பத்மாவதி என்ன பண்ணுவாங்க, தினமும் வந்து என்ன பண்ணுவாங்களாம், சேவை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் ஜெயதேவர் எங்கே வெளில போவார், குளிக்கிறது வெளில போவார். ஸோ வெளில போயிட்டார் அப்படின்னா இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, வந்து ஆசிரமத்தை எல்லாத்தையும் முழுகி கூட்டி நீட்டு நீட்டாக என்ன பண்ணுவாங்க, அவங்க பூஜை பாத்திரத்து எல்லாத்தையும் விளக்கு வச்சுட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக நீட்டாக வச்சு பூஜைக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா இவர் ஜெயதேவர் வந்து பாப்பா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், பரவாயில்ல யாரோ பண்ணியிருக்காங்களே, ஒரு நாள் விட்டார் ரெண்டு நாள் விட்டார், இப்படியே தினமும் ஆகிட்டு இருக்கு. அவர் யோசிக்கிறார், யார் இதெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு சில என்ன பண்ணுவாங்க, ஒரு சில வரங்களை கேட்குறதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. திருமலை ஆழ்வார் இருந்தார், அவர் வந்து ஒரு ஒரு அம்மா அவங்க கிட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு வயசான அம்மா அவங்க சேவை பண்ணிகிட்ருக்காங்க. சேவை பண்ண அவர் திருமலை ஆசுவலை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னம்மா உனக்கு என்ன விஷயம், ஏன் சேவை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை நான் வந்து இளமையாக இருக்கும்போது ராஜா என்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தார், இப்போ வயசாகி போயிடுச்சு, ரொம்ப கிளவி ஆகிட்டேன், அதனால் ராஜா என் மேலே விருப்பப்படுறது கிடையாது, துரத்தி விட்டார், எனக்கு மறுபடியும் இளமை வந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கும். கேட்டனே அவர் யோசிச்சு பார்ப்பார், சாச்சா பாத்தியா நம்ம ஒரு சேவையை வாங்கிட்டோம், இப்போ சேவை வாங்கினா என்ன பண்ணோம், மறுபடியும் அவங்களுக்கு என்ன பண்ணும், ஏதாவது ஒன்று கொடுத்தாவணும், இப்போ கொடுக்குற வேண்டியதா இப்படிச்சு பார்த்தியா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சரி போ ராஜாவுக்கு மட்டும் நீ பார்த்தா இளமையாக தெரியவேன் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அந்த மாதிரி யாராவது சேவை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு காரணத்தோட சேவை பண்ணுவாங்க. ஸோ அப்படி யாராவது சேவை பண்ணால் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு எதுவும் அமுச்சு விட்டுணும், ஏன்னா நம்ம அந்த மாதிரி அவங்கள சேவையில் நம்ம ஈடுபடுத்தக்கூடாது, ஏதாவது ஒரு காரணத்துக்கு இந்த உலக லாபத்துக்காக சேவை பண்ணாங்கன்னா அவங்க நம்ம ஏற்றுக்கூடாது. ஸோ இப்படி யோசிச்சு பார்க்குறாரு, அந்த மாதிரி ஏதாவது சேவை பண்ண வராங்களா இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டார், வந்து பார்த்தா இந்த பத்மாவதி இந்த பொண்ணு தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஜெயதேவர் அந்த பொண்ணை பார்க்கவே கிடையாது, அவங்க அப்பா கூப்பிட்டு வரும்போது அந்த பொண்ணை பார்க்கவே கிடையாது, தலை குனிஞ்சிட்டே இருக்கார், ஏன்னா மற்ற ஸ்திரீகளை பார்க்க மாட்டார் அவர். ஸோ இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, யார் மணி என்ன விஷயம் சேவை பண்ணிகிட்ருக்க, என்ன வேணும் உனக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஏன்னா நீ ஒரு மாதம் சேவை பண்ணிட்டுருக்க, நல்லா இருக்கு சேவை, உன்னோடைய சேவை நான் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன்,
ஏன்னா நான் நான் பாத்திரம் விளக்குனா இவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா பசங்க எப்படி பாத்திரம் எப்படியும் ஆண்கள் விளக்குனாங்க அப்படின்னு அவ்வளோ நல்லா விளக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஸ்ரத்தையாக எடுத்து வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏனாதானு பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீ வந்த பின்னாடி பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கு, பூவெல்லாம் நல்லா அழகாக எடுத்து வச்சிடுற, கோலம்லாம் போட்டு வைக்கிற, நல்லா இருக்கேன், நீ செய்கிற சேவை நல்லா இருக்கு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அந்த அம்மா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க, என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறதே தப்பு. ஏன்னா நம்ம எதாவது எது கேட்டாலும் கொடுத்தாலும் அப்படி கேட்டதுனால தான் வந்து விஸ்வாமித்தர் மாட்டிக்கிட்டார், ராமனை கூப்பிட்டு போயிட்டார். அப்படி கேட்டதுனால தசரதன் மாட்டிக்கிட்டான், ராமனே வந்து காட்டுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, திடீர்னு கேட்டார், என்ன வேணுமோ கேளுன்னு சொல்லி சொல்லிட்டார். ஸோ அந்த அம்மா சொல்லிடுச்சு, வாழ்க்கை முழுக்க நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சேவை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ அவர் மாட்டிக்கிட்டார், வாழ்க்கை முழுக்க ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு சேவை பண்ணும் அப்படின்னா அது திருமணமானால் மட்டும்தான் முடியும், இல்லை பண்ண முடியாது. என்ன பண்ணுறாரு, சரி இதுதான் பகவானுடைய விருப்பமாக இருந்தால் என்ன பண்ணலாம், அது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவர், சரி நான் திருமணம் பண்ணிக்கிறேன், உங்கள் அப்பா அம்மா கூட்டிட்டுவான்னு சொல்லி சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்தாங்க, அப்புறம் திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ திருமணம் செஞ்சாலுமே அவர் எப்படி தான் இருந்தார், முழுமையாக பக்தியில் தான் இருந்தார். அந்த பத்மாவதி சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, கிருஷ்ணருக்கு இவருடைய சேவை அப்படின்னு அவ்வளோ பிடிக்குமா. இவங்க ரெண்டு பேருடைய பாவம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப மதுரமான பாவமாக இருந்துச்சான், ரொம்ப இனிப்பாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு ஒரு சண்டையும் இல்லாமல் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய வீட்டு ஒரு பையன் மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ இனிமையாக பார்த்துக்க ஆரம்பித்தாங்களாம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு முறை அவர் வந்து ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கார், நான் எதுக்கோ பேசிகிட்டு இருந்தேன் இப்போ ஜெயதேவருடைய கதைக்கு போயிட்டேன், சரி இதை மட்டும் இந்த கதையை மட்டும் சொல்லி முடித்தார். ஸோ அவங்க என்ன ஆகுது, ஒரு முறை அவர் வந்து கீத கோவிந்தம் அப்படின்ற பாட்டு எழுதிட்டுருக்கார். எழுதிட்டு இருக்கும்போது அதில் ஒரு லைன் வருது, கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு, ராதாராணிக்கு தெரியாமல் வேற ஒரு கோபியருடைய வீட்டுக்கு போயிட்டார். இது வந்து பிரணய கழகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து ஸ்ரீரங்கத்தில் நடக்கும், ஜெகநாத்புரியில் நடக்கும். இது என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு அழகான ஒரு ரசத்தை என்ன பண்ணுறாரு, அந்த கிருஷ்ணர் இலையில் பார்க்குறாரு. அங்கே என்ன பண்ணுறாங்க, ராதாராணியை வந்து விட்டுட்டு கிருஷ்ணர் எங்கேயும் வெளில போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்த பின்னாடி காலைல வந்த பின்னாடி ராதாராணிக்கு தெரியுது எங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இங்கே போயிட்டு இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், இல்லை நீ எங்கேயோ போயிட்டு வந்துருக்க, இல்லை இல்லை நான் இங்கேயும் போக கிடையாது. சொன்ன சொல்கிறாரு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், நீ வந்து நான் என்ன நெருப்பில் குதிச்சுட்டு வர சொல்கிறியா, நான் நெருப்பில் கூட குதிக்கிறேன், நெருப்பில் நெருப்பில் நான் சத்தியம் பண்ணிட்டு உனக்கு சொல்கிறேன், நான் எதுவும் தப்பே பண்ணவே இல்லை, நெருப்பில் சத்தியம் பண்ணுறதா. கையில் சுதர்சன சக்கரத்தை வச்சுருக்க, சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது ஆயிரம் ஆயிரம் சூரியனுடைய வெப்பத்தை கொண்டது சுதர்சன சக்கரம், அந்த சக்கரமே உன் கையை சுடலை, நீ போய் நெருப்பில் சத்தியம் பண்ணி என்ன பிரயோஜனம், நான் நம்ப மாட்டேன். அப்படியா, சரி இன்னொன்று பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், பாம்பு புத்து இருக்கு இல்லையா, பாம்பு புத்துக்குள்ளார கையை விடுறேன், நான் உண்மையை சொன்னேன்னா பாம்பு என்ன எதுவும் பண்ணாது, பொய் சொன்னால் பாம்பு எனக்கு கடிக்கட்டும், நான் பாம்பு புத்துக்குள்ளே கை விடுறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார். பாம்பு புத்துக்குள்ளார கை விடுறையா, நீயா ஆதிசேஷன் ஆயிரம் ஆயிரம் தலைகளோட பாம்பு அவர் ஆதிசேஷன் படுத்துட்டு இருக்காரு, அந்த பாம்பு கீழே படுத்துருந்தே உன்னை பாம்பு ஒன்றுமே பண்ணவே இல்லை, நீ போய் பாம்பு புத்துக்குள்ளே கை விட்டு அதை உன்னை கடிக்க போதா, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்படி எது சொன்னாலும் கிருஷ்ணர் ராதராணி ஒத்துக்கவே கிடையாது. கடைசியில் என்ன பண்ணுறார், கிருஷ்ணர் சரணாகதி பண்ணிட்டார், நமஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்ணார், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோ என்னை எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஏன்னா கடைசியாக தான் பண்ண முடியும், சரணாகதி தான் பண்ண முடியும். ஸோ இப்படி சரணாகதி பண்ணப்பட அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டார். இந்த விஷயத்த அவர் எழுதிட்டு இருக்கார், எழுதிட்டு இருக்கும்போது அவர் மனசில் தோன்றுச்சு, கிருஷ்ணர் போய் சரணாகதி பண்ணுவாரா, ராதாரனுடைய காலில் போய் கிருஷ்ணர் விழுவாரா, சரணாகதி பண்ணுறது அப்படிங்கிறது கிருஷ்ணர் பொருத்தமாக இருக்குமா, நான் எழுதுனா பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு நிமிஷம் யோசிக்கிறார், யோசிச்சு என்ன பண்ணுறாரு, அந்த புக்கை அப்படி மூடிச்சுட்டு குளிக்க போயிட்டார். குளிக்க போன பின்னாடி திடீர்னுட்டு தலையிலெல்லாம் எண்ணெய்லாம் தேய்ச்சிட்டு இருக்கா, திடீர்னு ஓடி வரார், ஓடி வந்து பத்மாவதி அந்த அந்த புக்கை எடுத்துக்கொடு, நான் எனக்கு ஒரு ஒரு விஷயம் தோன்றுச்சு உடனே எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த அம்மா எடுத்து வந்து கொடுக்குறேன், உடனே உட்காந்து என்ன பண்ணுறேன், அந்த எழுத வேண்டிய நினைச்சதை எழுதி வச்சுட்டு போயிட்டார். கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் வரேன், வந்து அந்த புக்கை திறந்து பார்க்குறேன், திறந்து பார்த்தா எல்லாம் எழுதியிருக்கு. ஸோ பத்மாவதியை கூப்பிட்றேன், பத்மாவதி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன், என்னங்க ஆச்சு பாரு, இந்த லைனை நான் எழுதக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த லைன் தான் அவருடைய மனசு இருந்துச்சு, இந்த லைன் நீ பார்த்து எழுதியிருக்கே, யார் எழுதியிருப்பாங்க, நீ எதாவது எழுதுனியா, எங்கே நீங்கள் ஒரு லைனை நினச்சிட்டு இருந்தீங்க, அது நீங்கள் எழுத வேணான்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய லைன் எனக்கு எப்படி தெரியும், யார் வந்து எழுத முடியும், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யார் வந்து அதை எழுத முடியும், ஸோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை யார் எழுத முடியும் அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே யார் இருக்கானோ அவன் தான் வந்து எழுத முடியும் அப்படின்னா யார், கிருஷ்ணர் தான், என் மனசில் யார் இருக்கார், கிருஷ்ணர் தான் இருக்கான், கிருஷ்ணர் தான் வந்து எழுதினாங்க, கிருஷ்ணர் வந்து எழுதினாரா, என்னுடைய புஸ்தகத்தில் கிருஷ்ணர் வந்து எழுதினாரா, பத்மாவதி உன்னை விட ஒரு பாக்கியசாலி யாரும் கிடையாது,
ஏன்னா கிருஷ்ணருக்கு உண்மையாலுமே என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் நேரடியாக வந்து என்கிட்ட சொல்லியிருப்பார், இது இதை மாற்றி எழுதுறான்னு சொல்லியிருப்பார். ஆனால் எனக்கு அது வரவே இல்லை. உனக்கு முன்னாடி வந்து உன்கிட்ட புக்கை வாங்கி எழுதி வச்சுட்டு உனக்கு காட்சி கொடுத்துட்டு போயிருக்கார், எனக்கு காட்சி கொடுக்காம போயிருக்கார், அப்போ உன்னுடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த பத்மாவதியை நினச்சி நினச்சி அவர் அழுக ஆரம்பிக்கிறார். அந்த பத்மாவதி வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க, இது ஜஸ்ட் ஒரு விஷயந்தான். ஒரு சில விஷயங்களில் வந்து அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, பத்மாவதி வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சஹசிரி சைருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ்ணு அந்த புருஷத்தை சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பாலை கொட்டிகிட்டே இருப்பாங்க. கொட்டிகிட்டே இருக்கும்போது பத்மாவதி சொல்லுவாங்க, எங்கள் பையனுக்கு மூச்சு அடைக்க போது கொஞ்சம் பாலை நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியா, இந்த விஷயம் பூஜையில் சொல்லவே இல்லையே, இந்த மாதிரி மூச்சு அடைச்சிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சாஸ்திரத்தையும் சொல்லவே இல்லையே, இது எனக்கு தெரியவே தெரியாது, இந்த மாதிரி உனக்கு பக்தி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தியை தன்னுடைய மனைவிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டார். ஸோ ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், ஒரு சிலருக்கு சன்னியாசிகளாக இருந்து அவங்களுக்கு பக்தியை கொடுக்கறது உண்டு, ஒரு சிலர் என்ன பண்ணுவார், கிரகஸ்தர்களாக வச்சுருந்து அவங்களுக்கு பக்தியை சொல்லி கொடுத்து அவங்களையும் மேலே கொண்டு போகிறதும் உண்டு. ஸோ நம்ம வந்து கிருஷ்ணருடைய பிளான் நம்ம என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சைத்தன்ய மகாபுரனுடைய சிஷியர்களில் சைத்தன்ய மகாபுரனுடைய சகாக்களில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கிரகஸ்தர்கள் தான், சன்னியாசிகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான், பிரம்மச்சாரிகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் அங்கே பார்த்தா நிறைய வந்து கிரகஸ்தர்கள் தான் இருந்தாங்க. அதனால் இந்த கலியுகத்தில் குறிப்பாக கிரகஸ்தர்கள் அதிகமாக இருப்பாங்க. அதே போல் இந்த பக்தியோகத்தை தான் வழிமுறை, இந்த பக்தியோக வழிமுறை தான் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறார் கிருஷ்ணர், நான் இது வரைக்கும் சொன்ன ஞானத்தை என்ன பண்ணிடுறேன், நீ விட்டுட்டு இதுக்கு மேலே நீ பண்ணக்கூடிய ஞானம் தான் உண்மையான ஞானம் அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணன் இங்கே பேச ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த உலகமானது போய் இந்த உலகமான தற்காலிகமான இந்த உடல் நீ இல்லை அப்படிங்கிற ஞானத்தையும் என்ன பண்ணி என்கிட்ட சரணாகதி பண்ணிடு, இது வரைக்கும் நீ எல்லா விதமான தர்மத்தையும் என்கிட்ட சரணாகதி பண்ண, இப்போ நீ என்ன பண்ணு, அந்த ஞானத்தையும் என்கிட்ட சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது ஞான சரணாகதி. நம்ம இதுவரை என்ன பண்ணியிருக்கோம், கர்ம சரணாகதி தான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, எல்லா விதமான கர்மத்தையும் சரணாகதி பண்ணுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம், தர்மங்களை சரணாகதி பண்ணுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கிருஷ்ணனுக்கு முதல் முறையாக அந்த ஞானத்தையும் என்ன பண்ணு, சரணாகதி பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம், ஓ இதுதான் மாயாவாதிகள் பண்ணுறது. மாயாவாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஞானத்தை அதிகப்படுத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுதான் கடைசி நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஞானத்தை கொண்டு போய் கிருஷ்ணர்கிட்டையும் வச்சு பார்க்குறாங்க. ஆ, அப்போ கிருஷ்ணர் உண்மையாக இருப்பாரோ, கிருஷ்ணரோட லீலைகள் உண்மையாக இருக்குமோ, இந்த பௌதி இந்த ஆன்மீக உலகம் உண்மையாக இருக்குமோ, இல்லை இதுவும் மாயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் மாயை 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 சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க பேர் மாயாவாதிகள். அதனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, முன்னாடி உனக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு, இந்த ஞானமானது உனக்கு ஓரளவுக்கு தான் உபயோகப்படும், அதுக்கப்புறம் இந்த ஞானமானது உனக்கு உபயோகப்படாது, அந்த ஞானத்தை என்ன பண்ணி நீ துறந்துடு, அந்த ஞானத்தை நீ விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன சொல்கிறார். அதனால் இந்த பௌதிக பற்றுதல் அப்படிங்கிறது உண்மையான ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனையானது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒருத்தனுக்கு வந்து அரிப்பு மாதிரி, அரிப்பு எடுக்கிற மாதிரி. ஸோ அரிப்பு எடுக்குது அப்படின்னு என்ன பண்ண, ஒருத்தர் சொரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான், சொரிஞ்சிக்கிட்டான் அப்படி அவர் அரிச்சிக்கிட்டான் அப்படின்னு என்ன ஆகும், கொஞ்சம் அவனுக்கு ரிலீஃப் கொடுக்கும், அரிக்காமல் இருக்க முடியாது, கொஞ்சம் அரிச்சா ரிலீஃப் கொடுக்கும். ஆனால் வெறுமனே அதை அரிச்சிக்கிறது வந்து ரிலீஃப் கிடையாது, அதே மாதிரி அதை வந்து கண்டுக்காமல் விட்டுக்கிறது ரிலீஃப் கிடையாது. அதனுடைய எதனால் வருது அப்படின்னா, ஒரு நோய் பிரச்சனை, அந்த தோல் பிரச்சனையெல்லாம் அந்த 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 அரிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ அப்போ என்ன பண்ண, ஒருத்தர் அந்த தோல் பிரச்சனைக்கு உண்டான மருந்து தேடும், அந்த மருந்து அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான், மருந்து சாப்பிட்டு அந்த தோல் பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுறான், மருந்தை விட்டார், வாழ்க்கை மருந்து சாப்பிட்றது கிடையாது இல்லையா. ஸோ அதே போல தான் இந்த உலக பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு, இந்த உலக பற்றுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னது, பௌதிகம், இந்த உலகத்தை எல்லாத்தையும் நம்ம பௌதிகமாக பார்க்கறது, இந்த உலகத்தை எல்லாத்தையும் தன்னுடைய சந்தோஷத்துக்காக அப்படின்னு பார்க்கறது, இந்த உலகத்தை எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய சக்தியிலேருந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய நோய். அந்த நோய் போகத்தான் என்ன பண்ணுறோம், வைராக்கியம் ஞானம் அப்படிங்கிற பல விஷயங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்துக்கிறோம், மருந்தை எடுத்துக்கிறோம், அதை எடுத்துக்க எடுத்துக்க நம்மளுக்கு அந்த நோய் குணமாகுது. அந்த நோய் குணமாயிடுச்சு அப்படின்னா அந்த மருந்தையும் விட்டணும், அந்த மருந்தை விட்டால் தான் என்ன பண்ண முடியும், அடுத்து நம்ம ஆரோக்கியமான நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியும், இல்லை நம்ம மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுவோம், அந்த மருந்தையே சாப்பிட்டுருவோம். ஸோ அதை இங்கே சொல்கிறார். அதனால் ஒருத்தர் என்ன பண்ணும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஞானத்தை ஒருத்தர் பெற்ற பின்னாடி என்ன பண்ணும், அந்த ஞானத்தை அதோடு விட்டுட்டு ஒருத்தர் பக்தி செய்க்கு போக ஆரம்பிச்சார் அப்படின்னா, அதுக்கப்புறம் உண்டான ஞானத்தை நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஞானத்தை பெற்று இந்த ஞானத்தினால உயர்ந்து இந்த ஞானத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் பக்தி சேவையில் ஈடுபட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறேன். ஸோ என்ன சொல்கிறாரு,
கிருஷ்ணர் பகவத்கீதையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு 7வது அத்தியாயத்தில் ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்வார் அப்படின்னா, சதுர்விதா பஜந்தேவாம் ஜனாசு குருதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஜானேச்ச பரதர்ஷப தேஷாம் ஞானி நித்யுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே பிரியோக ஞானியோர் தத்தம் அகம் சஜலம் அப்பிரியா உதாரா சர்வ ஏவைத்தே ஜானித்வாத்மைவ மேமதம் ஆசிரஸ்வதி யுக்தாத்மா மாமேவான் உத்தமாம் கதிம் அப்படின்னு சொல்லி சொல்வார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நான்கு விதமான பக்தர்கள் என்னை வழிபடுறாங்க, ஆர்த்தோ ஜிக்யாசோ அர்த்தார்த்தி ஜானி, கடைசியில் இருக்கிறது ஞானி. ஸோ ஞானி, இந்த நான்கு விதமான பக்தர்களில் ஞானி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான்கு விதமான பக்தர்களில் ஞானி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? ஏன்னா ஞானியானவன் எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கான், அந்த ஞானத்திலிருந்து அவன் என்ன பண்ணுறான், உடனே பக்தி அப்படின்ற நிலைமைக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் என்ன சொல்கிறாரு, உதாராக சர்வ ஏவைத்தே ஜானித்வாத்மைவ மேமதம் ஆசிர சகித்தாத்மா மாமேவான் உத்தமாம் கதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனாலும் கிருஷ்ணா அர்ஜுனா, என்கிட்ட வராங்களே அந்த நான்கு விதமான மக்கள், இந்த நான்கு விதமான மக்களும் உயர்ந்த மக்கள் தான். ஒருத்தன் பணத்துக்காக வந்தாலும் சரி, இல்லை கஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்தாலும் சரி, இல்லை இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாலும் சரி, இல்லை ஞானியா சுயம் ஞானியா என்னை பற்றி எனக்காகவே வந்தாலும் சரி, இந்த நான்கு விதமான பக்தர்களும் எனக்கு உயர்ந்த பக்தர்கள் தான். அப்படி நான்கு விதமான பக்தர்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சவன் யார் அப்படின்னு ஞானி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா அந்த ஞானியானவன் என்ன பண்ணுறான், ரொம்ப சீக்கிரமாக என்னை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் இந்த ஞான யோகம் அப்படிங்கிறது ஒருத்தனை என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஞானயோகம் அப்படிங்கிறது ஒருத்தனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். ஞானயோகம் அப்படிங்கிறது பகவானை புரிந்து கொள்வதற்கு உதவாது. ஞானயோகம் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய இயற்கையை, நம்முடைய இயற்கையை, இந்த உலகத்தினுடைய தற்காலிகமான தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுமே தவிர பகவானை பற்றியோ அந்த பகவானுடைய சேவையை பற்றியோ நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்காது. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேதம் வேதாந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேதத்தில் ரெண்டு பகுதி இருக்குது, வேதத்தில் ரெண்டு பகுதி இருக்குது. என்ன இருக்குது, வேதம்னு ஒன்று இருக்குது, வேதாந்தம்னு ஒன்று இருக்குது. வேதம் அப்படின்னா நம்முடைய உடலை பற்றியும், இந்த உடலால் செய்யப்படக்கூடிய கர்மத்தை பற்றியும், அந்த கர்மத்தினால் அடையப்படக்கூடிய பலனை பற்றியும் சொல்லக்கூடிய வேதங்கள். இது ஒரு வகையான ஞானம். அடுத்த ஞானம் என்ன அப்படின்னா வேதாந்தம். வேதாந்தம் அப்படின்னா என்னென்னா, ஆத்மாவை பற்றியும், அந்த ஆத்மாவினால் அடையப்படக்கூடிய ஞானத்தை பற்றியும், அந்த ஞானத்தினால் அடையப்படக்கூடிய மோட்சத்தை பற்றியும் சொல்லக்கூடியது வேதாந்தம். ஸோ இது ரெண்டும் வித்தியாசப்படுது, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். அதனால் இந்த வேதத்துக்கு பேர் பூர்வபாகம் பூர்வமீமாசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வேதாந்தத்துக்கு பேர் உத்தரமீமாசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வேதம் அப்படின்னு சொல்கிறோம், உபனிஷத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ உபனிஷத்து அப்படிங்கிறது வேறு, வேதம் அப்படிங்கிறது வேறு. உபனிஷத்து அப்படிங்கிறது வேதத்தினுடைய சாரமாக சொல்லப்படுது. அதனால தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், பகவத்கீதை அப்படிங்கிறது கீதோபனிஷத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இருக்கிறது மிக உயர்ந்த உபனிஷத் கீதோபனிஷத். அந்த கீதோபனிஷத்தில் கிருஷ்ணர் அன்றைக்குமே கர்மத்தை தூண்டுற மாதிரியோ ஞானம் தூண்டுற மாதிரியோ சொல்லாமல் கிருஷ்ணர் அங்கேயே டைரக்டாகவே சொல்கிறார், வேத ஞானத்தை நீ விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா இந்த வேத ஞானம் அப்படிங்கிறது ஒருத்தர் என்ன பண்ணும், இமா புஷ்பிதம் வாச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த வேதமானது ஒருத்தனை மறுபடியும் இந்த உலகத்தினுடைய கர்மத்தை தூண்டிகிட்டே இருக்கும், இல்லை ஒருத்தனுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கும் அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன பண்ணும், அந்த ஞானத்தை விட்டுட்டு ஒருத்தர் பக்தி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் நம்ம பக்தி யோகத்தில் அது ரெண்டுமே கிடையாது. நான் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, பக்தி யோகத்தில் பெருமையை புரிஞ்சுக்கணும். நம்ம ஞான யோகத்தில் போயிருந்தோம் அப்படின்னா அந்த ஞான யோகம் செஞ்சு ஒருத்தனுக்கு ஞானம் பிறந்து அதுக்கப்புறம் பக்தி வர்றது அப்படிங்கிற சாத்தியமே இல்லாத விஷயம். ஆனால் நம்மளுக்கு இந்த பக்தி யோகத்தில் நேரடியாகவே கொடுத்துட்டாங்க. நம்ம கர்மத்துக்கு போகாமல், ஞானத்தை வளர்த்துக்காமல், வைராகியத்தை வளர்த்துக்காமல் நேரடியாக நம்மளுக்கு பக்தி செய்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்குண்டான அதிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பக்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு அதிகாரம் வேணும், முதல்ல தகுதி வேணும். தகுதி நம்மக்கிட்ட கிடையாது. அந்த தகுதி யார் கொடுத்தது, பக்தர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட ஒரு முறை பக்தர்கள் கேட்குறாங்க, பிரபுபாத் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த பக்தி யோகத்துக்கு வரணும் அப்படின்னா ஒருத்தர் பல கோடி பிறவைகள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் உண்மையில் எந்த புண்ணியம் பண்ண மாதிரி தெரியலையே, நாங்கள் எந்த புண்ணியங்கள் பண்ணியிருக்கோம், எத்தனை பிறவைகள் நாங்கள் எந்த புண்ணியம் பண்ணணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஸ்ரீல பிரபுபாத் சொல்கிறாரு, உங்களுக்கு உண்மையாலுமே எந்த புண்ணியம் கிடையாது, அந்த புண்ணியத்தை நான் கொடுத்தேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பேங்க் பேலன்ஸில் நான் அந்த புண்ணியம் உங்களுடைய பேங்க் பேலன்ஸில், உங்களுக்கு கர்மா பேங்க்கில் நான் அந்த புண்ணியத்தை போட்டு உங்களுக்கு அந்த தகுதியை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். காரணம் என்னது, ஒரே ஒரு விஷயந்தான், பக்தியில் அவங்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அவ்வளோதான். இந்த கலியுகத்தில் நான் பண்ண வேண்டியது பக்திக்கு வரணும்னு ஆசைப்பட்டா போதும், என்ன பண்ணிடுவார், கிருஷ்ணர் பக்தியை கூட்டிகிட்டு போயிடுவார். அது ஒன்று தான் தகுதி வேணும் நம்மளுக்கு.
நமக்கு இந்த கலியுகத்தில் அடைய வேண்டிய ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் அடையிறதுக்கு ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னா, கர்மமோ ஞானமோ வைராக்கியமோ இதெல்லாம் கிடையாது. பகவானை அடைய வேண்டும் அப்படிங்கிற உண்மையான ஒரு ஆசை மட்டும் இருந்தால் போதும். தத்ரம் லௌல்யம் மூல்யம் அப்படி ஏக்கலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ரூப கோசாமி. சொல்கிறார் இந்த கலியுகத்தில் ஒருத்தர் பகவானை அடையிறதுக்கு வேணுன்ற ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னா, அவரை நான் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு பேராசை மட்டும் இருந்தால் போதும், கிருஷ்ணர் கண்டிப்பாக கிடைச்சிடுவார் குருவனுடைய கருணையினால் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு இங்கே சொல்லி முடிக்கிறார். அதனால் நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பக்தி யோகத்தினுடைய உயர்தன்மையை புரிஞ்சுக்கணும். அது எப்போ புரியும் அப்படின்னா, ஞான மார்க்கத்தையும் இப்படி கர்ம மார்க்கத்தையும் இப்படி தியான மார்க்கத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் பக்தி யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ உயர்ந்தது, பிரபாதர் இல்லை நம்ம பக்தர்கள் நம்மளுக்கு எவ்வளோ உயர்ந்த விஷயத்தை எவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துருக்காங்க, தகுதியே இல்லாத விஷயங்கள். உண்மையில் நம்மளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, சாஸ்திரத்துக்கு உள்ளார வரத்துக்கும் நம்மளுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு தர்மத்தை கடைபிடிக்காமலும் அவ்வளவு பாவ காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவர்களை மிக உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. காரணம் என்னது, எப்படியாவது இவங்களை நம்ம இங்கே வந்து கூட்டிகிட்டு போக முடியாதா அப்படின்ட்டு. அதனால் நம்மளுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை என்ன பண்ணும், நம்ம எல்லோரும் சரியாக உபயோகப்படுத்திக்கணும். நம்ம எல்லோரும் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு முதல்ல செய்ய வேண்டியது ஒரு உயர்ந்த பக்தரை அணுகி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய விருப்ப பிரகாரம் நம்ம பக்தி சேவை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு நேரடியாக என்ன பண்ணிடும், கிருஷ்ணரை கொண்டு போய் கொடுத்துடும், கிருஷ்ணனுடைய ஞானத்தை கொடுத்துடும், அந்த கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துடும் அப்படின்றது தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட நம்மளுக்கு இங்கே முடியுது. இந்த அத்தியாயத்தினுடைய 7வது ஸ்லோகம் 4வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 19வது அத்தியாயத்தினுடைய மிச்ச விஷயங்கள் இப்போ என்ன பண்ணுறாரு உத்தவர், என்ன பண்ணுறாரு இது வரைக்கும் கேட்டுட்டு உத்தவர் சொல்கிறார், சரி கிருஷ்ணா நீ சொல்லிட்ட இல்லையா, இது வரைக்கும் நீ சொன்ன ஞானமானது உனக்கு நேரடியான பக்தி சேவை கொண்டு வந்து கொடுக்காதுன்னு சொல்லிட்டேன். இந்த ஞானம் அப்படிங்கிறது தற்காலிகமான ஞானம், இந்த ஞானமானது இந்த உலகத்தை சேர்ந்த ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்போ நேரடியாக உன்னை அடையக்கூடிய ஞானம் என்னது, இல்லை நேரடியாக உன்னுடைய பக்தி சேவையை கொடுக்கக்கூடிய ஞானம் என்னது, அந்த ஞானம் எப்படிப்பட்டது, அந்த உயர்ந்த ஞானத்தை பற்றி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது வரைக்கும் சொன்ன ஞானம் எல்லாம் வேறு விதமான ஞானம், இனிமேல் கிருஷ்ணா சொல்லக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது நேரடியாக பக்திக்கு தொடர்புடைய ஞானம், அந்த ஞானத்தை எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்குறார். இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகத்தில் அந்த ஞானத்தை தான் பேச போகிறார். அந்த ஞானத்தை நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்க முயற்சி பண்ணலாம். கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.